Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர் மிஸ்ஸை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். பாரதி வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 22வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மோடு உரையாடி தான் ரசித்த கவியரசர் பாடல்களை பற்றி பேசி ஏன் ரசித்தோம் என்று விளக்கி பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வந்திருப்பவர் நீங்கள் அனைவரும் அறிந்த பன்முக கலைஞர் திரு மோகன்ராம் அவர்கள். அவருக்கு நான் ஒரு சிறப்பு பெயர் வைத்திருக்கிறேன். இந்த விழாவின் முடிவில் அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் தேர்ந்த ரசிகர் என்கின்ற ஒரு விருதை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறது. நான் அவருக்கு வைத்திருக்கின்ற அடையாளம் அவர் கல்வி கலைஞர் என்று. நன்கு கல்வி கற்றவர்கள் கலைத்துறையில் வருவது கலைத்துறைக்கும் ரசிகர்களுக்கும் மிக ஆரோக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே ஒரு எம்பிஏ பட்டம் படித்து பல பயிலரங்குகள் மிக உயர்ந்த நிலையில் நடத்தி வருகின்ற திரு மோகன்ராம் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர். பல சுவாரஸ்யமான தகவல்களை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் அதை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். முன்பாக எப்பொழுதும் போல் கவியரசருக்கு ஒரு வாழ்த்து. நாம் ஏற்க முடியாத வாழ்க்கைதான் என்றாலும் நம் நெஞ்சை கொள்ளை கொண்டானே, இல்லையா? நாம் ஏற்க முடியாத வாழ்க்கைதான் என்றாலும் நம் நெஞ்சை கொள்ளை கொண்டானே, இன்றும் நம்முடன் வாழ்கின்றானே. நல்ல மனம், பிள்ளை குணம், நாயகனை மிக நம்பி நம்மை அவன் கொண்டாடினானே. தமிழால் நம் உயிரை பந்தாடினானே. போமளவும் அவன் பாடல் பூந்தென்றல் போல வரும், நாம் போமளவும் அவன் பாடல் பூந்தென்றல் போல வரும். புனலாக புன்துடைக்கும் பொழிவாக தமிழ் பாடும் எழில் கண்ணதாசன் போல் பூமியில் எவரும் இல்லையே. நாளைக்கு அவருடைய நினைவு நாள் வருகிறது. நாளையோ மறுநாளோ நாளைக்கு நம்முடைய அன்பான விருந்தினரை நாம் வரவேற்போம். கல்விக் கலைஞர் திரு மோகன்ராம் அவர்களுக்கு வாழ்த்து. பழகுதற்கினியவர், பன்முகம் கொண்டவர், பல வித்தைகள் கற்றவர், பல மன்றம் பார்த்தவர், பன்னாடு கண்டவர், பாத்திரம் மிக ஏற்றவர். சரியா? பழகுதற்கினியவர், பன்முகம் கொண்டவர், பல வித்தைகள் கற்றவர், பல மன்றம் பார்த்தவர், பன்னாடு கண்டவர், பாத்திரம் மிக ஏற்றவர். உழல்கின்ற வாழ்விலே உற்சாகமாகவே ஊர்வலம் வருகின்றவர். உயர்கல்வி கற்ற ஓர் ஊர்மெச்சும் கலைஞரை உளமாற வரவேற்கிறேன். உயர்கல்வி கற்ற ஓர் ஊர்மெச்சும் கலைஞரை உளமாற வரவேற்கிறேன் என்று சொல்லி இந்த அரங்கையும் என்னையும் திரு மோகன்ராம் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. பா பா பான்னு நீங்கள் அடிக்கின்னு வந்ததில் ஒரு பாவை நான் சேர்த்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணமான என் குருநாதர் திரு பாலச்சந்தர், அதுவும் பா தான் சார். பன்முகம் கொண்டவர் என்னெல்லாம் சொன்னேன்ல பா பான்னு. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். இவர் பேசுகிற தமிழ் எனக்கு வராது. வந்தால் நான் அங்கே உட்காந்துட்டு இவர் எங்கே அழைச்சிட்டு பேசுங்க சார்னு சொல்லியிருப்பேன். அதனால் மைண்ட் வில் பி வெரி கொலோக்கியல், அ லாட் ஆஃப் இங்கிலீஷ் த்ரோன் இன்.
Because of the fact that I was also a product of a Mylapore school called Vidya Mandir, later Krishna College School. VMIT. Theriyudhu. Later Krishna College School, Loyola College, followed by XLRI. One of my classmates, batchmates from XLRI is also here. Oh, I see two, three, four. Oh, VMOD XL ba. Pai, your volume serial. In the volume is sumaradar. ஒரு நிமிஷம் இப்படி ஏதாவது பண்ண இல்லை அவங்க தான் பண்ணும் குரல் என்னுடையது. ஸோ முதல்ல அட் தி அவுட் செட் ஐட் லைக் டு தேங்க் பாரதி வித்யா பவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் ரமணன். முதல்ல என்னை பற்றி இந்த டாப்பிக்குக்கு உகந்தவன் உங்கள் மைண்டில் வந்து அதை கிருஷ்ணா ஸ்வீட் சரி நீங்கள் நடத்துங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல பாரதி வித்யா பவன் இடத்தையும் மட்டும் இவர் கொடுத்த இடம் தான் பாரதி வித்யா பவன். அதுக்கு வந்து தலை அசைக்க இப்போ இதுக்கு மேலே வேண்டாம். நன்றி. இஸ் தி ஈஸியஸ்ட். இப்போ கண்ணதாசன் அப்படின்னா நீங்கள் அவரை வந்து உங்கள் கவிதை படித்தல அதில் வந்து மிக உகந்தவர் அப்படின்னு இல்லை, அவர் வந்து தன்னை அப்படி சொல்லவே இல்லை. ஹீ வாஸ் தி மோஸ்ட் ஈகோலெஸ் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் எவர் மெட். காவியத்தாயின் இளைய மகன்னா நான் தான் மூத்தவன் சொல்ல, ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காளே தமிழுக்கு நான் சோறு போட்டேன்னு, அந்த மாதிரி இல்லை. காவியத்தாயின் இளைய மகன், எனக்கு முன்னால் கம்பன்லேருந்து வள்ளுவன்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாப்பா, நான் சம்வேர் டவுன் த லைன் ஐ ஆம் தேர் இன் த லேடர். அந்த அளவுக்கு என்னுடைய புலமை மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அந்த ஏணி படியில் நிற்கிறேன் எத்தனாவது படின்னு சொல்ல. ஹீ நெவர் கிளைம்டு தட். நம்ம சொல்கிறோம் இப்போ கண்ணதாசன் சாரை பற்றி பேசணுன்னா நான் முதல்ல என்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லியானோம், ஆர் அட்லீஸ்ட் த லிங்க். பிகாஸ் எனக்கு கவியரசரை தெரியும் என்றால் அது பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் மை ஃபாதர். மை மதர் இஸ் ஹியர் ஆல்சோ. ஜஸ்ட் டு சீ தட் நான் எதுவும் போய் சொல்லலைன்னு எதோ கதைக்கு கதைக்காக சேர்த்து பெருங்காயம் மிளகா எல்லாத்தையும் இஞ்சி கிஞ்சி சேர்த்து அரைச்சி சொல்லிவிட்டேன். நான் என் தகப்பனார் வந்து விபி ராமன் அட்வொகேட், லாயிட்ஸ் ரோட்டில் இருந்தார். அவருடைய ஃபாதர் ஏ வி ராமன், ஹி வாஸ் அ சானிட்டரி என்ஜினியர் இந்த பிடபிள்யூடி, good friend of several people in Mylapore, though he was an agnostic and what not. For instance, my good friend's grandfather R.V. Krishnayar was his very close friend, Kavitha Lakshmanudaya Tata. Ivangalla vandu ellarume or agnostic approach of life. Appa vandu early days of DMK la he was a member. So his contact with Kaviyarasar came through the Dravida Munnetra Kazhagam and associations. I find one or two VMITs have not clapped. Nalla score koranju pochu natti nee vandu sollirukano. Indha mari oru soolnilaiyil en thandaiyarum Kaviyarasarum mudhalil sandhithargal. Appo vandu cinema group onnu enga veettukku regularly varum, because almost every film personality was a client of my father, whether it was M.G. Ramachandran who was in the same party or Sivaji Ganeshan who was also at that time in the same party, Gemini, Devar, A.V.M., Vishwanathan Ramamurthy, Kannadasan. But of all of them, only Kannadasan had the, should I say, other than M.G.R., to acknowledge the legal help given by my father. Kaviyarasaroda pustakathil ezhudhirpar VP Ramana thavara vera yaravathu enak vakila irundhana fees liye alinjirpen appadinu fees kuduthe alinjirpen potrukar. But regular appala vandu kalangarthala elunda Kannadasan varama enga veettukku varam pomatar, ena avarku daily edha or case vandirundhathu. Naradagana sabha nu or sabha nadathin vandar enga appavoda junior uthar R. Krishnaswamy nu, the late Mr. Krishnaswamy. அவர் தான் அப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரிஜினல் சைட் பார்த்துப்பார். ஒரிஜினல் சைட் பீயிங் ஆல் தீஸ் மணி சூட்ஸ் அண்ட் ப்ரோ நோட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்போல்லாம் செக் பவுன்சிங் வாஸ் நாட் அ மேஜர் அஃபென்ஸ்.
ஸோ மானாவரியாக கீழ்ச்சி கொடுத்துருவார், மானாவரை கீழ்ச்சி கொடுத்துருவார், அவருக்கு கவலை கிடையாது. மேன் ஹூ லிவ்ட் ஃபார் த மோமெண்ட், ஹி நெவர் லிவ்ட் ஃபார் லுக்ட் அட் எஸ்டர்டே அண்ட் நெவர் வரிட் அபவுட் டுமாரோ, விச் இஸ் வை ஹி வாஸ் ஆல்வேஸ் எ ஹாப்பி மேன். ஹி வாஸ் ஆல்வேஸ் எ ஹாப்பி மேன். ஆயிரம் கவலைகள் இருந்தும் கவலையே பட மாட்டார். அதுக்கப்புறம் வருவோம். பட் நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் போட்டோம், அந்த ஃபஸ்ட்டு சாங்க்கு லீடுக்கு தான் வந்துட்டுருக்கேன். இந்த சூழ்நிலையில் அப்பா, இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் இன்ஸ்டன்சஸ் விச் வாஸ் மென்ஷன் டு மீ வாஸ் பை கோவை செழியன், ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். கோவை செழியன் என்ன, புதையல்னு ஒரு படம் எடுத்தார் மம்முட்டி அரவிந்த் சாமியோட, அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருந்தேன். அப்போ செழியன் அங்கிள் பா, ஏய் இங்கே வாடா, ஏய் நீ, ஆமாம் பாலா, ஆ பா, எங்கள் அப்பா பாலான்னு கூப்பிடுவார் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ பாலா புள்ள தானே, ஆமாம், உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு, உங்கள் அப்பா எனக்கு கதை எழுதுறான், அந்த எழுதியிருக்கான்னு தெரியுமா, என்னது சினிமாக்குடா, நான் முதல் சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு இருந்து, அவர் டா சொல்ல மாட்டார், அவர் கொங்கு நாட்டு மனுஷன், ரொம்ப மரியாதையாக பேசினார். நான் கொலோக்கியலாக சொல்லின்னு இருக்கேன், உனக்கு தெரியுமா தம்பி, இந்த மாதிரி நான், ஸ்ரீதர், கண்ணதாசன், உங்கள் அப்பா, நாலு பேருமா கல்கட்டா போனோம் ஒரு பெங்கால் படம் பார்க்கறதுக்கு. இந்த பெங்காலி படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தை வாங்கலான்னு யோசித்து முடிவு பண்ணி சரி வாங்கிடலான்னு போனபோது உங்கள் அப்பா தான் வேணாம், இவன் ஒன்றும் பண்ணல, இவன் பர்னாட் ஷா கடையை உல்டா பண்ணியிருக்கான், இதுக்கு எதுக்கு அவனுக்கு காசு கொடுக்கணும், கொடுத்தா பர்னாட் ஷா கொடுக்கணும், நீ வா, நான் எழுதி தரேன் கதையை அப்படின்னார். நான் மறுநாள் காலையில் வந்து மெட்ராஸில் தினத்தந்தியில் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன். கோவை செழியன் முதல் தயாரிப்பு ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன், அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. கதை வி பி ராமன், திரைக்கதை வசனம் கண்ணதாசன், இயக்கம் ஸ்ரீதர்னு. அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போச்சு. அப்புறம் ஸ்ரீதர் போயிட்டார், ஸ்ரீதர் வேற ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு, அவருடைய ஃபஸ்ட்டு படம் அது வேற ஆகிடுத்து. என்னுடைய ஃபஸ்ட்டு படமும் வேற படமாக போச்சு. தினத்தந்தியில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, எங்கிட்ட கட்டிங் இருக்குன்னார். அந்த கட்டிங்கை தேடிட்டு இருக்கேன், எங்கேயாவது கிடச்சதுன்னா இட் வில் பி எ நைஸ் திங். பட் தட் வுட் ஹவ் பீன் தி ஃபஸ்ட் லிங்க் ஆஃப் ஃபிலிம் லிங்க் விச் மை ஃபாதர் ஹேட் வித் கவியரசர். கவியரசருக்கு ஒரு 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 லைக் ஆல் போயட்ஸ், போயட்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரேட்னஸ் உண்டு. ஈவன் அ குட் டைரக்டர் இஸ் ஆல்மோஸ்ட் அ போயட். தி அபிலிட்டி டு திங்க் லைக் சம் ஒன் எல்ஸ், தி அபிலிட்டி டு ஆக்ட் லைக் சம் ஒன் எல்ஸ் இஸ் அன் ஆக்டர்ஸ் ஃபோர்டே. அது ஒரு நடிகனுக்கு உகந்த ஒரு விஷயம். பட் டு திங்க் லைக் சம்படி எல்ஸ் இருக்கு பாருங்க. இப்போது பாலச்சந்தர் ஒரு படத்தில் வந்து ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட்டை போட்டு எடுத்துகிட்டு இருந்தார்னா அவர் ஒரு பெண்ணாக யோசித்தார், பாதிக்கப்பட்ட பெண்ணாகவோ வீரத்தோட ஒரு பெண்ணாகவோ. கவிஞர்களுக்கும் அதே தான், அந்த நேரத்தில் காதலன்னா காதலனாக யோசிக்கணும், மகன்னா மகனாக யோசிக்கணும், தாயினா தாயாக யோசிக்கணும், தந்தைனா தந்தையாக யோசிக்கணும். அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். சிரிப்பு ஒரு ஒரு காமிக் சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு ட்ராஜடியாக இருக்கலாம், ஒரு ஐ மீன் எந்த சிச்சுவேஷன்லேயும் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசித்து அந்த அந்த நபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பாட்டு எழுதணும். அந்த பாட்டு என்ன, பாட்டை பாடப்போகிறவர்கள் ஒரு பெண், இப்போ சுஷீலா அம்மா பாட போகிறா த்ரூ த மவுத் ஆஃப் சௌகாரம்மானா, கவிஞர் ஹேஸ் டு திங்க் லைக் அ கேர்ள், அ லேடி. எம்ஜிஆர்னா எம்ஜிஆருக்காக யோசிக்கணும், சிவாஜினா சிவாஜிக்காக யோசிக்கணும், அதாவது அந்த கதாபாத்திரம் அவர்கள் ஏற்றிருக்கும் கதாபாத்திரமாக யோசிக்க வேண்டும். ஒரு பிராமின்னா பிராமின்னா யோசிக்கணும், கவுண்டர்னா கவுண்டராக யோசிக்கணும், தேவர்னா தேவராக யோசிக்கணும். சி தே ஹாவ் டு திங்க் லைக் தட். பட் கவிஞருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹீ குட் ஈவன் திங்க் லைக் காட். பகவான் பாடினா, பகவானை பற்றி பாடினா நிறைய பேர் இருக்கா. காற்றினிலே வரும் கீதம்லேருந்து பாட்டு இருக்குது, கடவுளை புகழ்ந்து, கண்ணனை புகழ்ந்து, ராமனை புகழ்ந்து, அது பக்தர்கள் பாடுறா, அது பக்தி ரசத்தோடு எழுதிடலாம். பட் நான் கடவுள், ஐ ஆம் காட், ஐ ஆம் சிட்டிங் டவுன் ஹியர் அண்ட் ஹியர் லெட் மீ சிங் டு யூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து என்னை மிகவும் அசத்தி என்ன அந்த மேக்கிங் ஆஃப் த சாங் plus the sequence and in the end whom the, or what this song beat அப்படினு பார்த்தோம்னா எதை வை ஜெயித்ததுன்னு பார்த்தா, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான்,
பாட வைத்தேனே. இதுல ஒரு அபோக்ரிஃபல் ஸ்டோரி ஒன்னு இருக்கு, அன்வெரிஃபைடு, டோட்டலி அன்வெரிஃபைடு, ப்ளீஸ் டூ நாட் கோட் மீ. நார்மலி நான் சொல்ற கதைகள்லாம் யூஸ்வலி 100% வெரிஃபைடு கோட்டபிளா இருக்கும். This is what I heard. Sometimes these things are true, sometimes they are not true. For instance, Gandhi Kannadasan recently told me, sir, எங்க அப்பாக்கும் காஞ்சி பெரிய வாளுக்கும் எப்படி லிங்க் வந்ததுன்னு 100 கதை வந்துட்டு இருக்கு சார் வாட்ஸ்அப்பில், ஒன்று கூட உண்மை இல்லைன்னாரு. It was a nice one about தேவர், விபூதி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒன்றுமே கிடையாது, உண்மை கிடையாது. ஸோ அப்போக்ரிஃபல் ஸ்டோரி, திஸ் இஸ் ஆஸ் அப்போக்ரிஃபல் ஆஸ் தி அதர்ஸ், பட் இட்ஸ் எ நைஸ் ஸ்டோரி. காமு ஷெரீஃப் சொல்கிறீங்களா? இல்லை, நம்ம பாடகர் டிஎம்எஸ் இருக்கார் இல்லையா, இஸ் அ மேன் வித் அ லிட்டில் பிட் ஆஃப் அ சரி ஈகோ, செல்ஃப் ஒப்பீனியனேட்டட். அவர் வந்து நிறைய இடத்துல போய் என்னெல்லாமோ பேசியிருக்காரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் ஒருத்தன் வந்து பின்னால் ஆடியன்ஸ்லேருந்து கத்தனா, ஏ எம்ஜிஆர் பாட்டு பாடுன்னு. இவர் பதிலுக்கு, எம்ஜிஆர் என்னைக்கு பாடியிருக்கார், எல்லாமே சுந்தரராஜன் பாட ராமச்சந்திரன் வாயசைத்தான் அப்படின்ட்டார். உட்டான் செருப்பாங்க ஏந்து. He had to be escorted out of Annamalai University. இதுல ஒரு தடவை என்ன பண்ணிருக்காரு, பேப்பர்ல ஏதோ பாட்டுக்கு உயிரே வந்து என்னுடைய குரல் தான், இசை வார்த்தைகள் இதெல்லாம் வந்து தேர் ஆல் இன்சிடென்டல், மை வாய்ஸ் இஸ் வாட் கேரிஸ் த சாங் த்ரூ, ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அதையும் ஆஸ் யூஷுவல் ப்ரெஸ் அப்பவே விஷமம், திருச்சி கிரிச்சி ஏதோ பண்ணி போட்டுவிட்டானுங்க. இவருக்கு கவிஞருக்கு கோபம் வந்துடுத்து, பட் ஒன்றும் காமிச்சிக்கல. ஒரு நாள் திடீர்னு காத்தால விதின் வீக் ஆர் ஸோ சுந்தரராஜனுக்கு ஃபோன் பண்ணி, சுந்தரராஜன் நீ ரெக்கார்டிங் கிளம்பிட்டுருக்கியா? ஆமாம். அப்படி அப்படியா? சரி 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 சரி. இல்லைண்ணே நானே உங்ககிட்ட ஒரு விஷயம், அதெல்லாம் விடு விடுப்பா, நீ ரெக்கார்டிங் போயிட்டு வா அப்படின்னாராம். ரெக்கார்டிங் போயிட்டு வானோடனே இவருக்கு புரியவே இல்லை. இவர் கிளம்பிட்டார், போனார், போய் பாடிட்டார். சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் கால் திருப்பி கண்ணதாசன், சுந்தரராஜன் பாடினியா போய் அப்படின்னு. அற்புதண்ணே அற்புதண்ணே, என்னம்மா மகாதேவன் மாமா என்ன மியூசிக் போட்டிருந்தாரு நீங்கள்? சரி சரி, என்ன பாடினேன்? என்னண்ணே எங்கிட்டயே கேட்குறீங்க, நீங்கள் பாடி நீ என்னடா பாடினே அதை கொஞ்சம் சொல்கிறா. அதுதானே உங்கள் பாட்டு தானே? அட எந்த பா சொல்லுப்பா, நாகராஜன் படம் அதெல்லாம் தெரியும் எனக்கு, நீ என்ன பாடினேன்னு சொல்லு. பாட்டும் நானே, ஆ வெரி நைஸ், பாவமும் நானே, வெரி குட், பாடும் உனை நான் பாட வைத்தேனே, ஃபோனை வைடான்னாராம். அபோக்ரிஃபல் ஸ்டோரி, டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆர் அ பவுண்ட் ஆஃப் சால்ட், பிகாஸ் இட் டசன்ட் டூ அ கிரேட் சிங்கர் ஜஸ்டிஸ். ஹவவர் இட் கோஸ் வெல் வித் தி வேர்ட்ஸ் அண்ட் இட் இஸ் குவைட் லைக்லி தட் கண்ணதாசன் மே ஹவ் டன் இட் இஃப் கிவன் அ சான்ஸ். Whether he was or not, we do not know. Neither TMS is there to verify it, nor is Kavinger with us, sadly. Again, I repeat, apocryphal story. This is the only apocryphal story I will be telling in the course of this day. Swarasyama irukla eduthu peru avlo illa swarasyama irundhalum idu padivaayittu irukku illaya idu unmai nu naalikku sollida koodadhu na idu unmai nu sollala sir kelvi patta kadai oru vela yaro TMS pudikadha vaayidhu ettu kattirundhalum it is possible. I don't want to stand guarantee for this story. However, and the part la pathalna ella kalaiyum kondirpar kootum isaiyum kootin murayum kootukontar nadanam kaattum ennidam kadai solla vandayo nee paada vandhen ottukala pathala balamurili paadirkar koot இந்த இது எல்லாத்தையும் காட்டுற எங்கிட்ட வந்து கதை சொல்ல வந்திருக்கிற நீ, நீ பாடலடா, நான் பாடுற தண்டா பாட்டு என்னுடைய இசை தானடா இசை, நீ வெறும்னு பேசியிருக்க. கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோன்ட்ட இன் டபுள் மீனிங் அப்கோர்ஸ் வாட் யூ கிவிங் மீ அப்படின்னு. என்ன ஒரு பாட்டு சார்? நண்பர்களே, இப்போ மோகன்ராம் அவர்கள் ஒரு பலத்த பீடிகையோட இந்த முதல் பாட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. நான் வந்து என் குரல் சரியாக இருந்தாலே கொஞ்சம் சிரமம் தான் பாட் பாடுறதுங்கிறது, இன்றைக்கி சுத்தமாக நல்ல முடியல. உடனே அது ஒரு நல்ல செய்தியாக நினச்சி கொண்டாட வேண்டாம், கட்டாயம் பாடியே தீருவேன். ஒரு குறிப்பு மட்டும் அவர் சொன்னதுலேருந்து எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
ஒரு கவிஞன் எதுவாக வேண்டுமானாலும் தன்னை பாவித்துக் கொள்கிறான் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிறந்த கவிஞன் என்பவன் தன்னை கடவுளாக கூட பாவித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவன் என்ற தகவலை மோகன்ராம் சொன்னார். அதுக்கு என்ன பொருள்னா, என்னுடைய குருநாதரிடம் கேட்ட ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அவர் என்ன சொல்வார், ஒரு கவிஞனுடைய நல்ல கவிஞனுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், கடவுள் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுளுடைய தோளிலே கை வைத்து அதை எட்டி பார்ப்பவன் கவிஞன். அவன் ஒரு நல்ல கவிஞன். கடவுள் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தோளில் கை வைத்து அதை எட்டி பார்ப்பவன் கவிஞன், நல்ல கவிஞன் என்று சொல்வார். அந்த வரிசையில் கட்டாயம் கண்ணதாசன் என்றைக்கும் நிற்பார். அதில் எந்த விதமான விவாதமும் நமக்கு தேவையில்லை. கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா, ஆலவாயனோடு பாட வந்தவனின் பாடுவாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் காத்தாடி. இப்போ எப்படி இருக்குன்னா நிலைமை, இந்த முந்தி திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு தாத்தா கேரக்டர் வரும் பாருங்க, இந்த மீனாவை மட்டும் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அது மாதிரி இருக்கு. பேசிடுவேன், பாட முடியாது சுவாமி, அந்த ஒப்படைக்கிறத எங்கிட்ட கொடுக்காதீங்க. கவிஞர் இந்த 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 பாட்டிலேயே எத்தனை உட்கருத்துக்கள், என்னென்ன எவ்ரி லைன், எவ்ரி லைன் ஹேட் லைஃப், ஒரு ஜீவன் இருந்தது. ஒரு நிமிஷம் மோகன், இந்த பாட்டினுடைய இதே வேகம் இதே ஆழம் பல இடங்கள்ல கண்ணதாசனுடைய கவிதைகள்லையும் சரி பாடல்லையும் சரி துணிக்கிறத பார்க்கலாம். பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன். இதை விட ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த கவிஞனும் கொடுக்க முடியாது. இவ்வளோ எளிமையான வார்த்தைகளில் இந்த உயரிய தத்துவத்தை சொல்ல முடியாது. நான் பாமர ஜாதி தான், ஆனால் அதில் தனி மனிதன். பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன் அப்படிங்கிற இது ஒன்று. இது வந்து இது வந்து இப்போ பாட்டும் நானுமே வந்து தெய்வம் மனிதனாக வந்து பாடிய கேரக்டர். மனிதன் கவிஞனாக உயிரும் போது பாடினது தான் இந்த பாமர ஜாதியில் தனி மனிதன். அதில் இன்னொரு கட்டழகானது, ஒரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததாடா, அதில் என் கட்டில் அமைந்ததாடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் தேவையில்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா, அது கடவுளுக்கு மிஞ்சி போற மாதிரி. கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு, காலத்தின் பரிசே கவிதையின் சிறப்பு, கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. நான் கண்ணதாசன் அங்கே தான் நிற்கிறார். வாங்க அடுத்த என்ன பாட்டு. அதில் தான் சொல்லிட்டார் அவருக்கு எனக்கு சாவே கிடையாதுன்ட்டு, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அது ஃபஸ்ட்டு போட்டபோது டிஎம்கேலேருந்து வந்துட்டார், பை தென் ஹட் மூவ் டு காங்கிரஸ். ஸோ போட்டபோது பெரிய ஒரு ஈஸ் ஏ ஆட்டோபயோகிராஃபிக்கல் சாங் அது. ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் த ஃபேக்ட் தட் ஈஸ் அ ட்ரங்கர்ட் அண்ட் அ வுமனைசர் அண்ட் திஸ் அண்ட் தட்னு ஒரு அக்யூசேஷன் வந்தது. என்ன ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோல மயில் என் துணை இருப்பு,
இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அதுக்கு இவர் மறுநாள் ரெண்டு நாள் இவங்களை பேச விட்டுட்டு மூணாம் நாள் பதில் கொடுத்தார் ஐ எம் ஷுர் சம்படி மஸ்ட் ஹவ் 22வது ப்ரோக்ராம் என்ன கூப்பிட்டா எந்த புது தகவலும் என்னால சொல்ல முடியாது எல்லாம் பழசதான் திருப்பி திருப்பி அரைச்சம்மாவே அரைச்சிட்டு இருக்கணும் அதுல வந்து சொன்னர் ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு ஆமாம்ப்பா ஒரு இங்க் பாட்டில் தான் என் உயிர் நாடியே நான் பேனா ஒரு பேனா அந்த காலத்தில் வந்து ஒரு மயில் ரேகையை வச்சு தான் எழுதுவா ஒரு கோல மயில் அதனுடைய ரெக்கை தான் என்னுடைய இறகு தான் என்னுடைய உயிர் துடிப்பு நான் அதை தோச்சு தோச்சு எழுதுவேன் இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு ஆமாம் நான் கவிங்க இதை போய் ஏண்டா உங்களுக்கு வக்கர புத்திடா உங்களுக்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு திருப்பி விட்டேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இதை வந்து இப்போ நானே சொல்லிடுறேன் இப்போ டோட்டலாக இது கண்ணதாசன் வந்து இந்த பிழையை செய்யவே மாட்டார் மது அருந்தினேன் என்றால் மது அருந்தினேன் தான் அதுக்கு வேற இன்னொரு பொருள் அவர் சொல்றது இல்லை இது ஆனால் இது சுவாரஸ்யம் கருதி சில பேர் வந்து கொஞ்சம் ஆச்சார சீலர்கள் கண்ணதாசனையும் பிடிக்கும் ஆனால் மது அவன் மது அருந்துறது பிடிக்காதுன்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வியாக்கியானம் அதே நேரத்தில் இன்னும் ஒரே உணர்ச்சிகளையும் பாவித்துக் கொண்டு பாடும் பொழுது அதான் அவனுடைய ஆட்டோபயோகிராபி ஜெயகாந்தன் சொல்லுவார் என்னுடைய கதைகளில் வரும் பாத்திரங்கள் எல்லாம் நானே நானே தான் எனக்கு குப்பன் சுப்பன் முனியன் என்று பெயர் வைத்துக் கொள்ளுகிறேன் அடுத்த பாட்டு வந்து இஸ் சம்திங் விச் Again, point of view தான் This time, a man describing a woman. நீங்கள் நிறைய பேர் இங்கே ஆஸ்திரேலியா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா போயிருக்கீங்களா எனக்கு தெரியும் கிருஷ்ணா போயிருக்கான்னு தெரியும் தான் கிருஷ்ணா மெல்பர்ன் போயிருக்கேல்ல கிருஷ்ணா நாலு தடவை போயிருக்கேன் மெல்பர்னில் என்னடா மலர் இருக்கு இல்லை ஒரு கவிஞன் ஒரு பெண்ணை பார்த்து மெல்போர்ன் மலர் போல்னு போட்டிருந்தான் எனக்கு தெரியல அதாவது ஒரு ஒரு ஆம்ஸ்டர்டாமுக்கு இஸ் நோன் ஃபார் டியூலிப்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் சில நாட்டுகளுக்கு ஃபேமஸ் மெல்பர்னுக்கு ஏதாவது மலர் இருக்கோ எனக்கு தெரியலையா ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தெரியலையோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் கவிஞர் அப்படி போடல ரொம்ப அழகாக எளிமையாக ஒரு பெண்ணை நேச்சரை வச்சு டிஸ்கிரைப் பண்ணார் பிபி ஸ்ரீனிவாஸ் அற்புதமாக பாடினார் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் அது ஒரு ஒரு பாட்டிலையும் ஒரு ஜீவ வரின்னு ஒன்று இருக்கும் அதை உணர்வது தான் ரசனை இந்த பாட்டில் ஜீவ வரி வந்து மாதங்களில் அவள் மார்கழிங்கிறது தான் ஜீவ வரி ஏன்னா கீதையில் கண்ணன் சொன்ன வார்த்தை இது மாதங்களில் நான் மார்கழி சூரியன்களில் நான் ஆதித்யன் சேனாபதிகளில் நான் ஸ்கந்தன் என்று ஒரு அருமையான ஒரு பட்டியலை கொடுப்பார் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா சூதாட்டத்தில் நான் பகடைக்காய்பர் அதாவது எதில் ஒன்று இல்லாது போனால் அது இல்லாமல் போகுமோ அது நான் பகடைக்காய் இல்லாமல் சூதாட முடியுமா அரங்கின்று வட்டாடி அற்ற எதிலும் இயங்கும் இயக்கம் நானே ஆமாம் ஸோ சூதாட்டத்தில் நான் பகடைக்காய்பர் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் கீதையில் சொல்லுவார் அது எதனால் அப்படி சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய ஒரு ஆண்டு வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே எனக்கு அரித்மெட்டிக் வராது அதோடு விட்டுருவோம் நம்ம அப்போது இந்த மார்கழி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது இல்லையா வரும்பொழுது அந்த மார்கழி என்கின்ற மாதம் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா அப்போ எவ்வளவு சிறப்பானதுன்னு பாருங்கள் மார்கழியில் கல்யாணம் பண்ணக்கூடாது நல்ல காலப்பா அப்படி அல்ல மார்கழி என்பது இறை நினைப்பில் தோய்வதற்காக ஏற்பட்டது முழுக்க முழுக்க ஆன்மீகமயமாக ஒருவனை ஆக்கிக்கொள்ள உகந்த ஒரு தருணம் ஒரு காலம் அது அதனால்தான் அது மார்கழி அப்படி அதை எங்கே பிடிச்ச இருப்பாங்க காதல் பாட்டில் வைக்கிறானே எப்பேற்பட்ட ஒரு கவிஞனாக இருக்கும் ஆக்சுவலாக பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் பிபிஎஸ் தனியாக ஒன்று பாடுவார் நாலு வரி இன்னும் கண்ணதாசன் எழுதியிருந்தார்
அந்த மூணு வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் காலேஜில் பண்ணார். நேரங்களில் அவள் மாலை கண்ணாசல்ல, நேரங்களில் அவள் மாலை, அவருக்கு காலை தெரியாது. ராகங்களில் அவள் ரஞ்சனி, ராகங்களில் அவள் ரஞ்சனி, நவரசத்தில் அவள் நாணம். உடனே ஒரு நாள் கேட்டேன், என் சார் நவரசத்தில் எங்கேயுமே அந்த பட்டியலில் நாணம்ங்கிறது இல்லையேன்னு. அதனால்தான் வச்சேன்னார். என்ன சார் சொல்றீங்கன்னா, ஒரு பெண் வந்து நாணம் கொள்ளும் பொழுது அதில் நீ நவரசத்தையும் பார்க்க தெரியலன்னா உனக்கு பெண்ணே புரியலன்னு அர்த்தம். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. 1971 நான் அவரிடம் கேட்டது. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. இதுல பனி போல் அணைப்பதில் அன்னைன்றாங்க. என்ன அழகு பாருங்க. இப்ப நான் பேசும்போது எனக்கு தோணக்கூடிய ஒரு நயம், அதாவது வெயில் இருந்ததுங்களேன், நீங்க ஒரு ஷேடுக்கு வந்துட்டீங்கன்னா வெயில் தெரியாது, பனிக்கிட்ட அந்த பாச்சா பலிக்காது, நீங்கள் எங்கேருந்தாலும் அது துரத்தின்னு வரும். இப்போ நாங்கள் ஜாகேஸ்வர் போகிறோம் ஹிமாலயாஸ்க்கு, ஏன்னா கிருஷ்ணன் யாவும் இருக்கு இல்லை, ரூமில் எங்கே தான் இருந்து எவ்வளோ கம்பளியெல்லாம் போத்திருந்தாலும் உள்ளே வந்து எப்படி இருக்கேன்னு கேட்கும் பனி. அதனால் தான் உவந்து வந்து நம்மை அணைத்து நமக்கு ஆறுதலும் தேறுதலும் செய்கின்ற அன்னையை போன்றவள் நீங்கிறான். அதான் அதுக்கு என்ன உபமானம் வச்சார், பனி போல் அணைப்பதில் அன்னை. பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் பால் பனி போல் அணைப்பதில் கன்னி அப்படிங்கிற, சரி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை. அன்னை அது என்ன கண் போல் வளர்ப்பதில், அதுக்கு கொத்தமங்கலம் சுப்பு அழகாக சொல்லுவார், மரத்தில் வந்து தூளியில் குழந்தைய தொங்க விட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கும், இவன் வரப்பில் வந்து நாட்டு நாற்று நட்டுட்ருப்பா, அது கொஞ்சம் அசைஞ்சாதான் இவளுக்கு தெரியும், ஏன்னா இந்த கண் அங்கே தான் இருக்குன்னு. இந்த இரண்டு கண்களும் இந்த நாற்று நடக்கூடிய அந்த செய்கையை பார்த்து கொண்டே இருந்தாலும் அவளுடைய உயிர் என்கின்ற கண் தூளியில் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தை மீது தான் இருக்கும். கண் போல் வளர்ப்பதில் அன்னை, சரியா தப்பிச்சிட்டேனா, சரி. அவள் கவிஞனாக்கினாள் என்னை, என்ன பொருள், காதல் வையப்படாதவன் கவிஞனாக இருக்க முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, அனுபவம் இல்லையா. காதல் என்பது புரியாதவன் கவிஞனாக இருக்க முடியாது. காதல் என்பது தானாகவே நேரும் என்றால் அது காதலாக இருக்க, ஒரு கன்னியின் மூலமாக நேர்வது தான் காதலாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, மெஷாயர் தோ நஹி, அதுக்கெல்லாம் பலகாலம் முன்னாலே இந்த கவிஞனாக்கினால் என்னை சொல்லியிருக்கிறானே, அது நீங்கள் கொண்டாடணும் இல்லையா. சாரே ஜஹா சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, முகமது இக்பாலுடைய பாட்டு. அதுக்கப்புறம் அவர் பாகிஸ்தானுக்கு போயிட்டார் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம். அதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு பாரதியார் பாடினார். அதே தான் அர்த்தம், அதை நம்ம கொண்டாடலை. அதனால் இந்த கவிஞனாக்கினாள் என்னை வரும்பொழுது அந்த இந்தி பாடலுக்கு பல ஆண்டுகள் முன்பே இந்த அழகான ஒரு உண்மை சொல்லப்பட்டது பார்க்கலாம். இப்போ நார்மலாக எல்லா இந்த தத்துவ பாடல்களுக்கு, அதுக்கு கண்ணதாசனுக்கு வந்து தத்துவ பாடல்கள் குறையவே கிடையாது, அதுவும் குறிப்பா பீம்சிங். ஒரு அரை நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இல்லை ஒரு அற்புதமான கவிதை கண்ணதாசனுடையது, அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். மார்கழியினுடைய சிறப்பு கண்ணதாசன் சொல்றார், கைதவள் செல்வனை கண்ணனை போலவே மைத்தவள் கண் கண்ணுடன் மாற்றும் நாள் மார்கழிங்கிறார். வான் பெறும் தவத்தினர் வைகுந்தம் ஏகவே தாம் பெறும் சுகத்தினை தருவது மார்கழி, உள்ளதை கொடுத்தா தான் உயரப்போக முடியுன்றார். யாரு தேவர்கள், அவர்கள் வைகுந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் இங்கே வந்து நமக்கு உகந்த வரங்களை தந்துட்டு போகக்கூடிய மாதம் மார்கழிங்கிற இதெல்லாம் செய்தியெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. தாம் பெறும் சுகத்தினை தருவது மார்கழி, திருமலை நாதனும் ஸ்ரீரங்க நாதனும் ஒருவரை ஒருவர் கண்டு உணரும் நாள் மார்கழி, ஒருவன் படுத்தவன் ஒருவன் நின்றவன் ஒருவரை ஒருவர் கண்டு உணரும் நாள் மார்கழி, எண்ணரும் நலமெல்லாம் எண்ணியே குளிப்பவர் திண்ணமாய் அடையவே திறக்கும் நாள் மார்கழி, பீடுறும் மார்கழி பிறப்பினை போற்றியே நாடுறும் நன்மைகள் நாளெல்லாம் கோடியே. கண்ணதாசனுடைய அற்புதமான கவிதை. அவருக்கு அதனால்தான் கண்ணன் உடைய தாசன் தாசன், அது சந்தேகமே இல்லை. ஒரு நாத்திக தீவிரத்தில் இருக்கும் பொழுது வைக்கப்பட்ட பேர், வைத்துக்கொண்ட பேர். ஹி வாஸ் இன்
இல்ல அவர் வந்து கதை எழுதுறதுக்காக போறார் அங்க அந்த தயாரிப்பாளர் கேக்குறார் நீங்க பாட்டு எழுதுவீங்களா நான் எழுதுவேன்டார் உங்க பெயர்னு கேட்டா வாயில வந்த பெயர் சொல்றார் கண்ணதாசன் அது வரைக்கும் அவர் கண்ணதாசன் பேர் கிடையாது முத்துதா முத்தையா தான் பேரு முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க இது அவரே எழுதியிருக்கார் வனவாசத்துல எழுதியிருக்கார் உங்க பெயர் கேட்டோன்னா கண்ணதாசன் சொன்ன கண்ணதாசோட கிண்டலை பாருங்க ஓ தெரியுமே கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி கேள்விப்பட்டுறோம் அப்பதான் நானே முதல் முறை சொல்றேன் ஸோ அதனாலதான் என்னவோ தெரியல அவர் விஸ்வநாதனுக்கு அந்த பாட்டை போட்டுட்டு விஸ்வ நீ எப்ப கச்சேரி போட்டாலும் இதுல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கண்ணதாசனுடைய பாட்டு விஸ்வநாதன் அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த கச்சேரிக்கு சென்றாலும் தன் கச்சேரியை இந்த பாட்டில் தான் ஆரம்பிப்பார் புல்லாங்குழல் ஊர் அதுல எகெயின் கண்ணன் தான் ஸோ ஹீரோஸுக்கு எல்லாரும் போட்டுறா சார் நிறைய தத்துவ பாடல்கள் வீரப்பாடல்கள் சோகப்பாடல்கள் அது இதுன்னு சம் ஆஃப் த சாங்ஸ் தட் கண்ணதாசன் ரோட் ஃபார் ஒன் மேன் கால் சந்திரபாபு Amazing. The next song which I quote, told you, which I love, not just for the words. இந்த வார்த்தைகள் வந்து நம்மள மாதிரி பாமர மக்களை மட்டுமல்ல இந்தியாஸ் பெஸ்ட் நோன் பிலாசபர் அவர் பிரசிடென்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை மயக்கின வார்த்தைகள் இது நான் எம்எஸ்விட்ட ஒரு நாள் பேசின்னு இருக்கும்போது பாபுவை பற்றி பேசினேன் சந்திரபாபு பற்றி அப்போ அவர் சொன்ன கதை தான் இது லேட்டர் அவரே ரெண்டு மூணு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கார் சம் ஆஃப் யூ மே நோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ ஐ எம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட் சவுத்துலேருந்து ஒரு டெலிகேஷன் வந்து ஆஃப்டர் த வார் ஜவான்ஸை போய் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருக்கா போயிட்டு சிவாஜி பத்மினி சந்திரபாபு விஸ்வநாதன் எல்லாரும் ஃபுல்லாக ஒரு பெரிய கேங்காக போயிருக்கா போயிருக்கு தே ஃபினிஷ் தர் ஷோ அப்போ தே காட் அ கால் ஃப்ரம் தி ராஜ்பவன் சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் சேயிங் தட் இது என்னது இது சவுத் மெட்ராஸ்லேருந்து நீங்களாம் வந்துட்டு என்னை பார்க்காம போகிறேளே சார் இல்லை எனக்கு எங்கே வந்து எனக்கு ஒரு ஷோ போட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னா இல்லை சார் இது ஆர்கெஸ்ட்ரா அவன் அந்த பசங்கள்லாம் போயிட்டாங்க ஃப்ளைட்டில் போகிற நாங்கள் மட்டும்தான் இங்கே டெல்லியில் இருக்கோம் அப்படின்னு சரி இருக்கிறவங்க வாங்கோ டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டீக்கு கூப்பிட்டுருக்கா பத்மினி நீ டான்ஸ் ஆடுமானா சார் டான்ஸு ட்ரெஸ்ஸும் இல்லை சிங்கரும் இல்லை ஒன்றும் இல்லை சரி அதாவது என்ன என்ன பண்ண போகிறீங்க எனக்கு அப்படின்னோடனே பாடலாமா பாடுங்களேன் யாராவது பாடுங்கோ அப்படின்ன போது சார் எப்படி சார் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னா விஸ்வநாதன் சார் ஒரு ஹார்மோனிய பொட்டியாவது இருக்கவானாமா சார்னு ஸோ உடனே ராஜ்பவனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் கிவன் அண்ட் ஃப்ரம் சம்வேர் ஹார்மோனியம் வாஸ் ப்ரொக்யூர்ட் ஒரு ஹார்மோனிய பொட்டி இருந்தால் போதாதா எம்எஸ்விக்கு இந்த உலகத்தை அப்படி ஒரு காலடியில் கொண்டு வந்து ஸோ என்ன பண்ணார் உட்காந்து பொட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கா அந்த ஃபோட்டோ கூட இருக்குது சோபால் உட்காந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் விஸ்வநாதன் வந்து ஹார்மோனியம் அந்த பக்கம் சந்திரபாபு இந்த பாட்டை ஆரம்பிச்சுட்டான் இந்த பாட்டை பாட போகிற பாட்டை பாடிட்டு மிச்ச கதையை சொல்லிட்டா இல்லை பேச சொல்லுங்க அது பாடி முடித்தோடனே வேற பாட்டுக்கு போயிடும் அவர் ரொம்ப ரசித்தார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ராதா ரசிச்சு சந்திரபாபு துள்ளி போய் அவர் மடியில் உட்காந்துட்டார் நீங்கள் கேன் யூ இமேஜின் திஸ் அதாவது ரசிகண்டா நீ அப்படின்னா யாரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அவரு அவர் கண்டுக்கவே இல்லை இவன் அடுத்த ஸ்டான்ஸா அவர் மடியிலேருந்து பாட ஆரம்பிச்சு விஸ்வநாதன் சிவாஜி எல்லாம் இறங்கு இறங்குன்னு அவன் கவலையே படல ரசிகண்டா நீண்டான் என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுது காதிலே கேட்டதும் கதை போலானது என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கலே என்ன போலே ஏமாளி எவனும் இல்லே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன் கண்ணாடி வளையலை பெண்ணாக எண்ணினேன் பெண்ணாசை வெறியிலே தன்மானம் தெரியலே என்னை போலே ஏமாளி எவனும் இல்லே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே
உண்ணுமே புரியலே உலகத்திலே. அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறோம், அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறோம். இது நான் பண்ண தப்பு, வரேன் சார். யாரோ ஒருத்தர் உண்மையை தெரிந்து கற்றுகிறார்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு நடக்கலை அந்த இன்சிடெண்ட். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் ஒரு நாளேனும் கவலை மறந்த கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். நிலவின் கண்ணீர் பனித்துளி என்பார், இரவின் கண்ணீர் முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் சிரிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். இறக்கும் போதும் அழுகின்ற, இறக்கும் போதும் அழுகின்றாய். அன்னையின் கைகளில் ஆடியதின்பம், கண்ணியின் கை கண்ணியின் மடியில் சாய்வதும் இன்பம். தன்னை மறந்தால் வென் பெயர் பெரும் பேரின்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம். தன்னை மறந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். அப்பதான் அவர் துத்து துத்துன்ட்டாரு. யாரு? சர்வேபள்ளி. சந்திரபாபுடைய பாடல இங்க நினைவுபடுத்தினதுக்காக மோகன் ராம் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை சொல்லும். அது மாதிரி பாடுறவங்ககிட்ட யாருமே அதுக்கப்புறம் கிடையாது. இந்த சந்திரபாபு, சந்திரபாபு மாதிரி பாடுறவங்ககிட்ட யாருமே வரல. பாகவதர் மாதிரி தான் டிஎம்எஸ் ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம், நீங்க ஜெயசுதாஸ் சொல்லலாம், கண்டசாலா மாதிரி எஸ்பிபின்னு சொல்லலாம். பட் சந்திரபாபுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸ் முன்னாடி இல்லை, பின்னால் அவர் மாதிரி பாடினவங்க யாருமே இல்லை. இதில் என்னன்னா, இந்த பாடலை பொறுத்த மட்டும் தமிழ் இலக்கியத்தில் நெஞ்சொடு கிளத்தல் அப்படின்னு ஒன்று உண்டு. தன் மனசு கூட தானே பேசிக்கொள்வது, அதை நெஞ்சோடு புலம்பல் அப்படின்னு நமக்கு புரியும்படியாக எழுதி ஒரு கவிதையை சொல்கிறார் கண்ணதாசன். ஆன முதல் அத்தனையும் அணு அணுவாய் தீர்ந்த பின்னர் போன கதை எண்ணி புலம்புவதில் என்ன சுகம். கட்டையிலே கட்டையிலாம் கட்டும்போது, கட்டையிலே தாலியை நீ கழுத்து அறிந்து கட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதால் என்ன பயன். கூடையிலே, அதாவது கூடும்போது, கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தையை நீ கொட்டுவதில் என்ன சுகம். காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு ஓர் முறை நீ கலங்குவதில் என்ன சுகம் அப்படிங்கிறார். மாதிரி அவிவேக சிந்தாமணிங்கிற கவிதையில் இதே வரும். நாக்கினால் ஊரையே நாட்டி திரட்டுவான், நாக்குக்கும் வெற்றி தந்து எல்லாரையும் காப்பாத்திரமா நீங்கிறார் மீனாட்சியை. எவனைத்தான் இல்லாம எல்லாரையும் காப்பாத்துற, நம்மளை மட்டும் கோட்டை விட்டுற, சாய்ஸ்ல விட்டுற. நீ நாக்கினால் ஊரையே நாட்டி திரட்டுவான், நாக்குக்கும் வெற்றி தந்து நாடகக்காரனின் வேடத்தில் நின்றவன் நடிப்புக்கும் வெற்றி தந்து தூக்கினால் மேல் எழும் ஓட்டை துருத்திக்கும் தூக்கத்தில் வெற்றி தந்து. சூப்பர் பாருங்க. தூக்கினால் மேல் எழும் ஓட்டை துருத்திக்கும் தூக்கத்தில் வெற்றி தந்து தூயவர் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வியே தொடுத்து வைக்கின்ற கலையே. வாக்கிலா செல்வமே மனமிலா தெய்வமே, மீனாட்சியை பாடுறோம் பாருங்க. வாக்கிலா செல்வமே மனமிலா தெய்வமே வடிவான மஞ்சள் நிலவே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. அவரு பாபுவை எப்படி பாட வச்சேன்னு சொன்னார். ஜஸ்ட் டு ஷேர் சம்திங் அபவுட் விஸ்வநாதன், ஹூ இஸ் அனதர் கிரேட் ஜீனியஸ், ஹூ இஸ் இவர் ஒரு கண்ணுன்னா அவர் ஒரு கண்ணு. இஃப் கண்ணதாசன் வாஸ் ஒன் ஐ, விஷு வாஸ் தி அதர் ஐ.
இவன் எப்பவுமே கேட்டிருந்தானா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்ன வந்து குங்குமப்பூ அந்த மாதிரி ஒரே இது இந்த டிச்சில்லாம் இல்லைங்கடி பாட்டு பாடுற ஒரு சீரியஸாக சூப்பராக சைக்கிள் மாதிரி பாடணும் எனக்கு, சைக்கிள் மாதிரி ஒரு நல்லா பாட முடியுமா அப்படின்னு பாடலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுது, ரைட் அ சாங் ஃபார் மீ விச் ஐ கேன் சிங் லைக் கே எல் சைக்கிள் வாஸ் வாட் பாபுஸ் ரிக்வெஸ்ட் வாஸ். எழுதுறேன் ஆனால் நீ பாடுற வரைக்கும் பர்ஃபெக்டாக பாடுற வரைக்கும் விடமாட்டேன் பரவாயில்லையா, நீங்கள் எழுதுங்க, நீ எழுது நான் பாடுறேன். இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் விஸ்வநாதன் அண்ட் சந்திரபாபு, ஹவு தே ஃபர்ஸ்ட் மெட். ஹி வெண்ட் ஃபார் வாய்ஸ் டெஸ்ட், விசு டுக் த வாய்ஸ் டெஸ்ட் அண்ட் த்ரூ இம் அவுட். அதை பழி பழுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாட்டு இவருக்கு போடும்போது, பை தென் விஸ்வநாதன் வாஸ் த ஃபஸ்ட் டைம் மியூசிக் மேக்கர், பாபு வாஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஸ்டார், அவன் பழி வாங்கினான் அது வேறு விஷயம். இதில் என்ன பண்ணியிருக்கார், பாபுவை பாட வைக்கிறேன், பாபு ஆஸ் யூஷுவல் பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, வாடான்ட்ருக்கார் ரெக்கார்டிங். பாபு சந்திரபாபு ரெக்கார்டிங் வந்தால் சூட் போட்டு வரும், சூட்டு டை. ஸோ ரெக்கார்டிங் ரூம் வந்து ஏசி கிடையாது அப்போல்லாம், நோ டக்டட் ஏசி. ஸோ ரெக்கார்டிங்னு வந்ததுன்னா புட் 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 புட்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவா, வேர்க்க விறுவிறுக்க தான் உக்காண்டிருக்கணும். ஸோ இவன் பாடுறான் பாடுறான், ஹீ ஜஸ்ட் குட் நாட் கெட் தட் டோன். அந்த ஒரு சின்ன பேத்தாசோட வரணும், பட் அதே நேரத்தில் அழக்கூடாது. நீங்கள் அந்த அந்த பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா அவன் வந்து எவ்வளோ டயர்டாக போய் ஒருத்தன் பாடியிருக்கான்னாக்க, என்ன கார்த்தால 9 மணிக்கு ஆரம்பித்தாங்களாம், 9 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் வரல, ஒரு 11 மணி வாக்கில் பாபு ஃபஸ்ட்டு டையை கட்டினானான், அப்புறம் கோட்டை கட்டினானான். நம்புனா நம்புங்க, அவர் சொன்னார் விஸ்வநாதன், வெறும் நெஜாரோடு இருந்தான்டா அவன் டேக், ஓகே டேக் எடுக்கும்போது வெறும் நெஜாரோடு இருந்தான், என்ன அவனால் முடியல நான் விட மாட்டேன்ட்டேன், வேணா நீ போ இன்னொரு நாள் போ, இந்த பாட்டு தான் நீ தான் பாடுற, என்னைக்கு பாடுறியோ அன்றைக்கி ரெக்கார்டிங் கடைசி வரைக்கும் பண்ணி உட்காந்து பாட வச்சு. அதனாலேயே பாபுக்கும் ஹீ லவ் தட் சாங். பாதி நேரம் மேடையில் போகும்போது ஹி வில் நெவர் சிங் தி ஹாப்பி சாங்ஸ் லைக் குங்கும பூவே திஸ் தட் தி அதர், ஹி வில் ஆல்வேஸ் சிங் திஸ் சாங். பாபு ஷோ எங்கேயாவது நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா முந்தின பாட்டு இல்லை இந்த பாட்டோ தான் முதல்ல பாடுவார். அவன் வந்து அப்படி பாட வச்சுருக்கார், அண்ட் அப்படி ரசித்து அந்த ஒவ்வொரு லைனும், நீங்கள் எந்த எந்த பாட்டு ரெண்டு பாட்டையும் எடுத்துக்கோங்க, கண்ணிலே கண்டதும் கனவாய் போனதுன்னா most normal for all of us, so many dreams we have pottun poiyidudhu. Irony is when most of us have faced reality, idha real nenchindirukom adhuvum kanava poradhu, adha dhaan avan solran, verum dream kalanju poradhu vera da, or reality dream a maaridutha adhu evlo. I mean somebody who's lost a loved one will probably be able to empathize that, how real was that person sitting. We are talking about Kannadasan. How real was he? He was very real. And he is no more. Not with us. In this physical realm. Kannile kandathum kanavai poyidu. Eppolo vidha vidhangala avarude kavithaigal onnonathiyum solla. Ana oru paattu. Again, kadavul point of view la. எனக்கு பிடித்த பாட்டுங்கிறதுனால நான் இதை இது வந்து போட்டே தீருவேன்னு சொன்னேன். ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சாங்ஸ், அ ஸ்லிம் சிவாஜி இன் தட் ஃபிலிம், தெருக்கூத்து ஆடியிருப்பாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் பர்ஃபார்மன்சஸ் ஆஸ் அன் ஆக்டர். அவர் வந்து நாடகத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ரெண்டாவது ப்ரூஃப், த டோட்டல் சாங்கில் எல்லாமே வந்து டபுள் மீனிங்கோடு சொல்லியிருப்பார் கண்ணதாசன், எகெயின் சங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் காட். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், இந்த இந்த எண்ணம் வந்து கண்ணதாசனுடைய பல கவிதைகளில் பல பாடல்களில், சுட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு, இந்த நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். முன்னால படிச்ச கவிங்க கவிதையிலேயே வந்தது. ஆமா, இப்போ just know what you read. இன்னொன்று சொல்லுவார், கல் விழுந்த கேணி வெள்ளம் தன்னில் வந்த பேரலை போல், ஒரு
கிணத்துல கல் போட்டா கல்விழுந்த கேணி வெள்ளம் தண்ணில் வந்த பேரலை போல் பல்விழுந்த பின் பல்விழுந்த பின்பு வந்த ஞானம் இது பாட்டிழந்த பின்பு வந்த ஞானம் வர் கானம் வர் கல்விழுந்த கேணி வெள்ளம் தண்ணில் வந்த பேரலை போல் பல்விழுந்த பின்பு வந்த ஞானம் இது பாட்டிழந்த பின்பு வந்த கானம் ஆடும் வரை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வந்து தேடுதடி தேவனவன் வீட்டை அவன் தேடவில்லை இன்னும் எந்தன் ஏட்டைங்கிறார் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா கட்டழகுமே நீயப்பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டழகுமே நீயப்பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா வட்டமிடும் காளையப்பார் வாட்ட சாட்டமா வட்டமிடும் காளையப்பார் வாட்ட சாட்டமா கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா பொன்னும் பொருளும் மூட்ட கட்டி போட்டு வச்சாரு பொன்னும் பொருளும் மூட்ட கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழைய நம்பி வித விதைச்சாரு பொன்னும் பொருளும் மூட்ட கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழைய நம்பி வித விதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா அறுவடைய முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா பத்து புள்ள பெத்த பின்னும் எட்டு மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேஷமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியுமா இந்த ஒரே ஒரு தகவல் மோகன் எங்க அம்மா தான் என்ன சினிமா கூட்டு போவாங்க சிவாஜி படத்துக்கு தான் கூட்டு போவாங்க அது ஒரு நல்ல இனிஷியேஷன் வைங்களேன் நான் வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு சின்ன பையன்ல தெரியாது சிவாஜி கணேசன் தான் வந்து இந்த பாட்டை எழுதி பாடுறாருன்னு நினச்சிக்குவேன் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாங்க அப்படி கிடையாது பாட்டு எழுதுகிற ஒருத்தர் பாடுற ஒருத்தர் இவரை வாயை சேர்க்கிறாருன்னு நம்பவே முடியலைங்க இந்த அறிவு வந்துருச்சு எனக்கு இந்த அறிவால் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்றைக்கும் அந்த பார்த்தா பசுமரம் பாடும் பொழுது இந்த ஆளே தான் ஏன் எழுதி பாடுறாட்டுற மாதிரியே தோணுது இல்லையா என்ன ஒரு நடனம் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச நாட்டிய சாஸ்திரத்துக்கு நீங்கள் உதாரணம் பார்க்கணுன்னா சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க இவ்வளவு இயல்பாக ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு அபிநயம் அந்த முத்திரை வராது நீங்கள் இப்போ இதை மனசு இந்த கருத்தை மனசில் வச்சுட்டு திரும்ப அந்த பாட்டை போய் பாருங்கள் பார்த்தா பசுமரத்தை பா அமேசிங்கர் அதான் சொன்னேன் இதில் உங்களுக்கு உங்கள் மதர் முதல்ல கூட்டு போனான்னு சொன்னீங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் டு அ கண்ணதாசன் சாங் அண்டு அதாவது வேர்ட்ஸோட இம்பேக்ட் வந்து ஒரு மனிதரை வந்து எவ்வளவு தாக்கும் ஹவு மச் ஆஃப் அன் இம்பேக்ட் இட் கேன் பி எனக்கு வந்து எங்கள் கிராண்ட் மதர் தான் மை மதர்ஸ் மதர் ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் அம்மான்னு பார்த்துக்கிறேன் இதை உங்கள் அக்காவை கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் நிஜமா அப்படி இருக்காங்க மேபி அவங்களுடைய ரசனை எப்படி அவங்களை எளிமையாக வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பாசிபிள் வெரி பாசிபிள் ப்ராபப்ளி ஹர் கர்நாடிக் மியூசிக் ஆல்ஸ் இருக்கும் ரசனையும் நல்ல குழந்தைகளை பெற்றதாலும் மனசில் எளிமை இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் என்னன்னா தேங்க்யூ இதில் என்னன்னா
என்ன குழந்தைன்னு சொல்லிருந்தா கூட டவுட் ஆயிருக்கும் ஒருவேளை என் தம்பிங்கள்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொன்னேன் குழந்தைகள்னு ப்ளூரலா சொன்னதுனால இட் இன்க்ளூட்ஸ் மீ நானே அஸ்யூம் பண்ணிட்டேன் தி திங் இஸ் மை கிராண்ட் மதர் இஸ் தி டாட்டர் ஆஃப் ரைட் ஆனரபிள் சாஸ்திரி வி எஸ் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி தட் இஸ் மை மதர்ஸ் மதர் அவள் வந்து கொஞ்சம் சாஸ்திரோத்திரமான குடும்பம் எங்கள் பாட்டி வந்து காத்தால வாத்தியார் பூஜை பண்ணுவார் அதெல்லாம் அந்த இட்ஸ் அ வெரி நார்மல் நார்மல் ஹவுஸ் ஃப்ரம் மயிலப்பூர் அதுவும் பின்கோட் 6,04 தான் விஎம் ஸ்ட்ரீட் வெங்கடாஜல முதலி ஸ்ட்ரீட் ரீட் ஐஸ்கிரீம் ஏற்ற மாதிரி மயிலாப்பூர் பா மயிலாப்பூர் மயிலை ஸோ ஷீ லவ் திஸ் சாங் எப்போ ரேடியோவில் வந்தாலும் பாட்டி கொண்டு போய் ரேடியோ கொடுத்தாங்க டிரான்சிஸ்டரை என்ன கருத்து என்ன மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு பாரு அப்போ புரியல எனக்கு என்ன 8-10 வயசு கூட 12 வயசு ஸோ தி இம்பேக்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வாஸ் நாட் நோன் அன்டில் ஐ சா இட் இயர்ஸ் லேட்டர் ரீவைண்டில் பார்த்து ஒரு நாள் பார்க்கும்பொழுது கண்ணதாசன் பாடல்கள் பற்றி பேச்சு வரும்பொழுது எடுத்து இந்த பாட்டு வந்து எங்கள் பாட்டிக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் ஸோ ஐட் லைக் டு டெடிக்கேட் திஸ் டு மை கிராண்ட் மதர் வேர் எவர் ஷீ இஸ் பிளெஸ்ஸிங் ஆல் ஆஃப் அஸ் A song from the film Sumai Thangi, again sung by P.B. Srinivas, obviously Kannadasan, Visuram Murthy. Where are you going to be? ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் எழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அது நீங்க ஷார்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜெமினி காரு ஸ்ரீதர் காரு எல்லா காரும் சுத்திட்டு இருக்கோம் அதே கார் திருப்பி திருப்பி பீச்ல வந்துட்டு இருக்கோம் இல்ல ஒரு அதுல இன்னொன்னு இருக்கு அதுல மயக்கமா கலக்கமா பாட்டும் அதுலதான் நிறைய இந்த கார்கள் பார்க்கலாம் காந்தி கண்ணதாசன் தான் எனக்கு சொன்னார் எல்லாமே கண்ணதாசனிடம் இருந்த கார்கள் 14 கார் இருந்துதான் ஒரு காலத்துல அவர்கிட்ட கார் கதை ஒன்று போயிடலாமா கண்ணதாசன் ஒரே ஒரு நிமிஷம் இதில் மானிடமும் ஈஸ்வரமும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் கண்ணதாசன் இதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக அது ஒரு தூண்டுதலுக்காக சொல்கிறேன் மானிடமும் ஈஸ்வரமும் அதில் சொல்லுவார் தோன்றுவான் மானிடன் தோற்றிலான் நாயகன் அவன் தோன்றாதவன்கிறார் அவன் தோன்றாதவன் இவன் தோன்றுபவன் தோன்றுவான் மானிடன் தோற்றிலான் நாயகன் தொடர்புண்டாம் இவை இவை இடையே ஊன்றுகோல் மானிடம் உள்விழும் பள்ளமே உயர்ந்ததோர் நாயகன் கதையே எப்ப நீ உள்ள விழுகிறாயோ அப்பதான் அந்த நாயகன் அறிய முடியும் சொல்ல ஊன்றுகோல் மானிடம் உள்விழும் பள்ளமே உயர்ந்ததோர் நாயகன் கதையே சான்று கேட்பார்க்கலாம் ஒன்றை நான் காட்டுவேன் சாவினை வென்றவரிலேயே 65 ஜெயிச்சிருக்கீங்களான்னு கேட்டார் சான்று கேட்பார்க்கலாம் ஒன்றை நான் காட்டுவேன் சாவினை வென்றவர் இலையே ஈன்றவள் ஒருத்தி போல் எடுப்பவன் ஒருவனாம்
அம்மா பெத்து போறா அவன் எடுத்து போறானா ஈன்றவள் ஒருத்தி போல் எடுப்பவன் ஒருவனாம் இதன் பெயர் ஆண்டவன் விதியே அருமையா Sorry, I will not lend you one paisa. என்ன பண்றது நான் எங்கெல்லாமோ போய் கேட்டு பார்த்துட்டு எனக்கு பணமே கிடைக்கல நீ கார்த்தால போரட்ட முடியலடா இல்லப்பா நான் வந்து ஐ எம் சாரி கவி கண்ணப்பான்னு கூப்பிடுவார் என்னெல்லாமோ கூப்பிடுவார் முத்தும்பார் அது சரி தெரியாதுடா முடியாது ஒன்று பண்ணு அப்படின்னு யோசிச்சார் கிடுகிடு கிடுகிடுன்னு ரூம்லேருந்து வாசலுக்கு வந்தார் ஒரு கார் சாவி எடுத்துட்டு இந்த வண்டியை வச்சுக்கோ 10,000 ரூபா கொடு ஏ நான் என்னடா மார்வாடி வித்துட்டேன்டா உனக்கு வித்துட்டேன் அது என்ன ஷெவர்லேடா அது ஐ ஸ்டில் ரிமெம்பர் த கார் MSX 6363 எங்கள் அப்பா வெளில வந்து இது பெரிய வண்டிடா இது நான் என்னடா பண்ணுவேன் இதை வச்சுட்டு எனக்கு ஓட்டவே தெரியாதுண்ணே பாபுராவ் இன்னிலேருந்து நீ ஐயா டிரைவர் பாபுராவ் வாஸ் தி நேம் ஆஃப் தி டிரைவர் அந்த பாபுராவ் யாருன்னு நீங்கள் பார்க்கணுன்னா கருப்பு பணத்தில் ஒரு பாட்டு ஒரு எல்லாரீஸ்வரி பாட்டு நினைக்கிறீங்க இல்லை அது கிளப்பில் பாடுவாங்களே அது என்ன பாட்டு ஆடவரலாம்ல ஆடவரலாம்ல ரெண்டு நீக்ரோஸ் பக்கத்தில் இருப்பாங்க தெரியுமா நீக்ரோ மேக்கப் போண்டு அதில் ஒருத்தன் வந்து பாபுராவ் அதில் ஒருத்தன் வந்து பாபுராவ் அவனுக்கு ஆக்சுவலாக மேக்கப்பே தேவையில்லாம அப்படியே நின்றுட்டான் ஃபேபுலஸ் ஃபெலோ சாலிட் ரெஸ்லர் மாதிரி இருப்பான் கவிஞருக்கு கொஞ்சம் தள்ளாடி எடுத்ததுனால அப்படி சலக்குன்னு தூக்கின்னு போவான் அதுக்காகவே அவனை வச்சிருந்தாரு நினைக்கிறேன் பாபு பாபுராவ் இன்னிலேருந்து நீ ஐயா டிரைவர் நீ என்னடா பண்ண போற உனக்கு வண்டி எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நான் வண்டி ஓட்ட மாட்டேன் சரி பாபுராவ் நீ ஐயா அம்பாசிடர் எடுத்துக்கோ என்னை கொண்டு போய் இங்கே எங்கே ஏதோ ஒரு எங்கேயோ இப்போ பாட்டு கம்போசிங் அங்கே விட்டுடு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு திருப்பி சாரோட உனக்கு கோர்ட்டுக்கு வந்துடுவான்டா அவன் நியர்லி அ மந்த் அந்த கார் எங்கள் வீட்டில் இருந்தது அப்புறம் ஒரு நாள் வந்து என் வண்டி திருப்பி கொடு 10,000 ரூபா இந்தா ரொம்ப நாலு நாளைக்கு அப்புறம் பாபுராவ் போயிட்டான் ஏன்னா பாபுராவுக்கு வேற டியூட்டி அவனுக்கு திருப்பி டியூட்டி வந்துடுத்து அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து ஏதோ பழகிண்டு பட் அங்கே பாதி நாள் அது சைடில் தான் நிறுத்தி வச்சுருந்தார் பட் தட் வாஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் தே ஹேட் அது நண்பர்களே நான் மோகன் ராம கூப்பிட்டது இதுக்கு தான் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் கண்ணதாசன் நண்பர் அடுத்த பாட்டு நேரடியாக அவர் வந்து பார்த்து பழகி அந்த அந்த அனெக்டோட்ஸ் எல்லாம் நம்ம வேற நிகழ்ச்சியில் இலக்கியமான நிகழ்ச்சியில் பார்க்க முடியாது கேட்க முடியாது அதனால இந்த கார் தகவல் நாம் காரை சொன்னோன்னே அவர் இந்த தகவலை எடுத்து கொடுத்ததுனால ஒரு சிறப்பான கரவொலியால் நம்ம மோகன் ராம வாழ்த்து அடுத்த பாட்டும் எகெயின் வீட்டில் நடந்தது இது வந்து எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்ன கதை முடிஞ்ச வரைக்கும் டைம் லைன்ஸ் பார்த்து வெரிஃபை பண்ண கதை திடீர்னு ஒரு நாள் கார்த்தால் ஒரு 8:45-9 இருக்கும் கவிஞர் வீட்டுக்குள்ளே வர்றார் பாலா பிராண்டி கொடுறா அப்படின்னார் டேய் என்னடா மணி என்னடாதுன்னா கோர்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் இப்போ போய் பிராண்டி கேட்குற கொடுக்க போறியா மாட்டியா என்ன இவ்வளோ ரஃபாக பேசுகிறான் சரி நீ உட்கார் அப்படின்னு அப்போல்லாம் வந்து இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஏசி அப்போல்லாம் எங்கள் வீட்டு மொத்தம் அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு ரூமில் ஏசி அது பேர் ஏசி ரூம்னு பேர் அப்பாவோட ரூம் நாங்கள்லாம் போக முடியாது அம்மாவே பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் கிளீனிங்காக போயிட்டு வெளில வரணும் அது அப்பா ரூம் நாங்கள்லாம் அப்பப்போ எங்களை அழைப்பார் ஏசி ரூமுக்கு வாங்கோ அப்படின்னா அங்கே உட்காந்துட்டு இருந்தால் அது கொஞ்சம் நேரம் அந்த அது ஒரு பெரிய இட்ஸ் எ ட்ரீட் ஃபார் அஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி ஏர் கண்டிஷனிங் ஏசி ரூமுக்கு போய் உட்காரவே அப்படின்னா உட்கார வச்சுட்டேன் இவர் போய் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி எல்லாம் பண்ணிட்டு வெளில வந்து டேய் எனக்கு கோர்ட் இருக்குடா நான் போயிட்டு வரேன் வந்தப்புறம் எனக்கு இப்போவே பிராண்டி சரின்னு ஒரு நிமிஷம் கிடுகிடுன்னு போனார் அப்போது வந்து ப்ரொஹிபிஷன் இன் ஃபோர்ஸ் 4 யூனிட்ஸ் பர் பர்சன் தான் அலௌடு அஃப்கோர்ஸ் தீஸ் பீப்புள் மேனேஜ்டு 40 யூனிட்ஸ் அ மந்த் அது வேறு விஷயம் பட் ஃபோர் அது ஒரு பிஸ்கெட் பிராண்டின்னு ஒரு BISQUIT என்னன்னா அந்த பாட்டிலே ஞாபகம் இருக்கு எனக்கு அது கொண்டு வந்து
டேய் இவனுக்கு பார்த்து ஊத்துறா நீ வினடா அவன் இப்படி கலங்காத்தாலும்ட்டான்னு கீழே போய் பஞ்சு யார் இருக்கா வண்டியிலேன்னு பார்த்துட்டு அவன் மேலே என் பையனை உட்கார வச்சுருக்கேன் மிஸ்ஸஸ் இருப்பா எல்லாம் பார்த்துப்பாங்க பட் கொஞ்சம் நீ என்னன்னு பாரியா நான் போய் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன்ன சார் இல்லை சார் அது நீ அப்புறம் வந்து சொல்லு அப்படின்ட்டு போயிட்டார் அப்பா கோர்ட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் இருக்க திடீர் திப்புன்னு யாரோ ஒரு வண்டி வருது அம்பாசர் காரு அவன் வந்து பஞ்சு அருணாச்சலம் கிட்ட ஓன் அழறான் அப்புறம் வந்து மேலே வந்து தம்பி கொஞ்சம் கவிஞர் கூப்பிட்னா அவர் வந்து ஒரு நாவல் போட்டுன்ட்டார் அதுக்குள்ளே போட்டுன்னா என்னடா அண்ணா என்னண்ண ரெக்கார்டிங்கில் எல்லாம் வெயிட்டிங்க இது இதுன்னு ஒன்றுமே இல்லை நேத்திக்கு இதே இந்த சந்தத்துக்கு தானேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இந்த பாட்டு அர்ஜெண்ட்டாக வேணும் எழுதி கோர்னர் எழுதி கோன்னு டிக்டேஷன் எங்கள் அப்பா வந்து மெலார்ட் த பெட்டிஷனர்னு சொல்கிற மாதிரி சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா ஏன் இந்த அவருக்கு இந்த சஞ்சலம் இந்த மன வருத்தம் இந்த அழுத்தம்னா அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளில வரார் அதனால தான் அந்த ஒரு லைன் வரும் ஆற வாய் வார பேய்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டதடா ஆலயமணி அதாவது ஐ ஹவ் கிவன் அப் திஸ் நாஸ்திகத்தை விட்டுட்டு நான் கடவுள் பக்கம் திரும்பியிருக்கேன் இந்த கதையை எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் இது உனக்கு நடந்தது உனக்கே ஞாபகம் இல்லைன்னு ஸோ ஐ ஆம் டேக்கிங் இட் ஆஸ் வேலிட் வேலிட் பிகாஸ் த சாங் வாஸ் கம்போஸ்ட் இன் தட் ரூம் தட் மை ஃபாதர் ரீஎஷ்யூர்ஸ் மீ மேபி இஃப் தெர் ஆர் அதர் பாயிண்ட்ஸ் விச் மை மதர் கேன் ஆட் ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் ஹர் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் இட் சென்ட் த நியூஸ் டு அமரர் வி பி ராமனுடைய அந்த ஏசி ரூம் வந்து பாடல் பெற்ற தளம் ஆமாம் நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா டோண்டோடோ டாடடோடு பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா விட்டதடா அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நண்பர்களே இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த நான்கு வரிகள் தான் அமர வரிகள் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்ட மோகன் நான் வந்து 32 முறை ஹிமாலயாஸ் போயிருக்கேன்
அதுல 22 முறை ஜாகேஸ்வரன்ற ஒரு இடம் தனிமையில இருந்திருக்கேன். தொடர்ந்து 40 நாட்கள்லாம் ஒரு ஒரு லகரியில ஒரு முறை அந்த மாதிரி நான் தொடர்ந்து ஒரு பணியில் அங்க இருக்கும் பொழுது, அப்போ சிவனுடைய க்ஷேத்திரம் அது சின்ன கோயில், ஒரு ஓடை அல்ல ஒரு பாறை அதில் மட்டமல்லாக படுத்து கிடக்கு. ஒரு பரவச நிலைமையில் எனக்கு அப்போ திருவாசகி நினைவு வரல, தேவார நினைவு வரல, இந்த சட்டி சுட்டதாட தான் பாட்டு. இதுதான் திருவாசகம். இந்த பாட்டு அவ்வளவு வந்து மனசை தொட்ட, திருவாசகம் தேவாரம் அது எல்லா கருத்து எடுத்த பாட்டு. எனக்கு நீங்க திரும்ப ஊர் வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை உரித்து பார்ப்பதற்காகவா இல்லை உரித்து பார்த்த போது வந்ததா, அது உள்ளே தென்பட்டதா? இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்த, நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஞானமா, உரித்ததினால் ஞானமா, உரித்ததினால் ஞானமா? யோசிச்சு பாருங்க. Which came first, chicken or the egg? எல்லாம் நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. நாலு பிஸ்கட் பிராண்டி அதாவது ஆண்டவன் சந்நிதி அமைதி, அனைவரும் நாடுவது அமைதி. மாண்டு பறந்தவர் மீண்டும் பிறக்கும் முன் மனதில் நேருவது அமைதி, மனிதனின் உரிமை அமைதி. இது என்னுடைய பாட்டு. அதுதான் இருக்கு, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. அது பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் கிராமர். Can there be anything more pure and divine than that? Imagine the sequence அவருக்கு மைண்ட்ல எப்படி ஒரு ரிலீஃப் ஆயிருக்குன்னு. ஏன்னா ஹி வாஸ் த ஃபோர்த், ஃபர்ஸ்ட் டு லீவ் த பார்ட்டி வாஸ் சிவாஜி கணேசன், நெக்ஸ்ட் டு லீவ் வாஸ் இ வி கே சம்பத், தென் வி பி ராமன், கடைசியில் வந்தது தான் வெளில வந்தது தான் கண்ணதாசன். போஸ்ட் 60ஸில் தான் வந்தார், 56 வாக்குலயே சிவாஜி வெளில வந்துட்டார். சம்பத் 59 58 அப்பா 58ல தாத்தா போனார், அப்போ எல்லாரும் இருந்தா 59 60 மேபி 60 அரௌண்ட் 60 மேபி தென் கண்ணதாசன். அது டே சம்பத் அப்பா அண்ட் கண்ணதாசன் ஃபாலோட் ஒன் ஆஃப்டர் தி அதர் இன் சம் கைண்ட். இன்னைக்கு சொன்ன தகவல்கள்லயே இந்த ஆரவார பேய்கள் எல்லாம் ஆலயமுனி ஓசை அதை இணைத்து மோகன் ராம் சொன்ன தகவலுக்கு இன்னொரு முறை அவருக்கு சிறப்பான தரவு. அடுத்த பாட்டு இது எங்க அப்பா சொன்னதான் ஐரணி, சம்பந்தமே இல்லாம எழுதுறடா நீ பாட்டு. கருப்பு பண்ணவனு ஒரு படம் எடுத்த, கையில் இருந்த மொத்த கருப்பு பணமும் போச்சு. அடுத்த படம் இப்படி, அது முதல்ல இதை எடுத்த, அப்புறம் தான் கருப்பு பணம். கவலை இல்லாத மனிதன் ஒரு நீ என்னைக்கு எடுத்தியோ அன்னைக்கு வந்துதுரா உனக்கு கவலை. அது அவரையும் எதிர்ப்பார், கணேசனும் எதிர்ப்பார். அது நீ எப்படி இதை பண்ண, ஏண்டா இதை பண்ண, சந்திரபாபு வச்சு பாபு என் கண்ட்ரோலில் இருக்கான்னா அவன் கொடுத்த மாதிரி அவருக்கு ட்ரபிள். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கண்ணதாசன் கிட்ட நான் இல்லைன்னு சொல்லியிருக்கான், அப்புறம் பின்பக்கமாக ஓடி இருக்கான். இவர் வாசல் நின்று எல்லாரும் வெயிட்டிங் ஃபார் ரெக்கார்டிங், முடியவே முடியாது, கூட்டின்னு வரேன்பா அவனை அப்படின்ட்டு இவர் போயிருக்காருப்பா. அவன் இவருக்கே டிமிக் கொடுத்துட்டான். அதாவது பாபு வென் இட் கம்ஸ் டு ஹிஸ் மேட்னஸ் ஹி டிட்ன்ட் கேர் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு கடைசி வரைக்கும் ஆனால் ஒரே ஒரு மரியாதை விஸ்வநாதன் மேல மாட்டினான். அதனால தான் இசட் இட் இஸ் ஆன் ரெக்கார்ட், என்னுடைய இறுதி ஊர்வலம் ஒரே இடத்தில் மயானத்துக்கு புதைப்பதற்கு முன்னால் ஒரு இடத்தில் நிற்க வேண்டும், அது விஸ்வநாதன் வீட்டு முன்னால். ஸோ ஹிஸ் கார்த்தேஜ் ஸ்டாப்ட் தேர், இட் வாஸ் பிராடி வாஸ் பிராட் டவுன் பிளேஸ்ட் ஃபார் விஸ்வநாதன்ஸ் மதர் டு கம் பே ஹர் ரெஸ்பெக்ட்ஸ் தென் டேக் அண்ட் கோ. தட் வாஸ் தி பாண்டேஜ் தே ஹேட். இவங்க மூணு பேருமே எப்படி நகமுசாதையும் இதில் டைரக்டர் ஸ்ரீதர் ஒரு ஒரு நாலாவது, இவன் நாலு பேருக்குமே வக்கீல் எங்கள் அப்பா அஞ்சாவது. எத்தனை படம் நான் பார்த்துருக்கேன், இந்த டி நகரில் அவள் ப்ரிவியூ தியேட்டர் உண்டு, ஸ்ரீதர் சாருடைய கம்பெனி ப்ரிவியூ தியேட்டர், சித்ராலயாவுடைய ப்ரிவியூ தியேட்டர், எம்ஜிஆரோட ப்ரிவியூ பார்க்கறது இல்லை படம் சாங்ஸ் பார்க்கணும்னு கூப்பிடுவார். அது வந்து தனி எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா யாரும் பார்க்க மாட்டா படத்தை. அப்படி வரும் சாப்பாடு, நெய்யில் வருத்த பாதாம் அது இது, இந்த தீனிக்காகவே போகிறது. அஃப்கோர்ஸ் அப்பா வாஸ் நான்வெஜ், ஸோ எம்ஜிஆர் அவருக்குன்னு தனியாக அதை பண்ணி. அப்படியே ஒரு தகவல் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்லும்போது எங்கள் வீட்டுக்கு நிறைய என்னுடைய நண்பர்கள் வருவாங்க, ஆனால் கவிதையாக சொல்லிகிட்ருப்பேன், பாட்டெலாம் பாடுவேன், எல்லாம் கேட்டு போவாங்க. எங்கள் அப்பா சொன்னது நான் மறந்துட்டேன்,
நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது ரொம்ப தெரிஞ்சவனை பக்கத்தில் வச்சுக்காதேன்னு சொன்னார். அதை மறந்து போய் உள்ள வச்சுட்டு ரொம்ப நீங்கள்லாம் வந்து யாரோ புதுசாக வந்தவங்க வந்து ரமணன் வந்து அன்னைக்கு கவிதையெல்லாம் சொல்லும்போது நீங்கள்லாம் கேட்டீங்களான்னு. ஒன்றும் இல்லைம்மா, அவன் அம்மா சூப்பராக சமைச்சு போடுவாங்க. எப்படியும் அவன் ஓஞ்சி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நிறுத்திடுவான்னு தெரியும். அதுக்காக அவன் அம்மாவுடைய சாப்பாட்டுக்காக இவனுடைய கவிதை கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டோம் நாங்கள் அம்மா. ஸோ அந்த படத்துடைய டைட்டில் சாங் சிறப்பு இருக்கா சொல்லுங்க. See, the again, one more incident of how great knowledge was mouthed through the mouth of a comedian by this grand poet, co-producer of this film. இதை எடுத்தார், கவலைகள்லாம் பிறந்தது. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கருப்பு பணம்னு இருந்த அத்தனை கேஷையும் ஒழிச்சார். அதுக்கப்புறம் உனக்கு எந்த கலர்லையும் பணம் வரலடான்னு. தேர்ந்தெடுன்னு ஒரு கவிதையில் சொல்கிறார். அது இந்த இந்த பாட்டுக்கு நல்ல ஒரு முன்னுரையாக இருக்கு. என்னடா துன்பம், அதை எட்டி உதை, வாழ்ந்து பார் எப்போதும் உன்னை நம்பி. கண்ணாசனுடைய நம்பிக்கை ஏற்பார். அவர் வாழ்ந்து தத்தளிப்பில் இருக்கும். பாரதியார் வந்து அடுத்த வேளை சோறுக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு பாடுவார். இதான் கவிஞனுடைய மனம். என்னடா துன்பம், அதை எட்டி உதை, வாழ்ந்து பார் எப்போதும் உன்னை நம்பி. இடுகாடு போனவின் நடுவீடு அழைக்குமோ, ஏறி விளையாடு தம்பி அப்படிங்கிறார். பின்னினால் வேட்டி, இழை பிரிந்தால் கந்தல், இதில் பேதமை கொண்டு வெம்பி, பிழை செய்ய வேண்டுமா பேரெடு புகழெடு, பின்பு நீ தங்க கம்பி. இன்னினார் இனியவர் என்பதை தேர்வதில் எடை போட வேண்டும் நீயே. பி சூசிய போட்டியோர் கம்பெனிங்கிறார். இன்னினார் இனியவர் என்பதை தேர்வதில் எடை போட வேண்டும் நீயே, இழைய உளவு தென்றலில் குழல் உளவும் கூடலின் இளைய மீனாட்சி துணையே சொல்றார். தேர்ந்தெடுங்கிற கவிதை. இந்த பாட்டினுடைய சிறப்பு நான் இப்போ என்ன கருதுறேன்னா, இவர் இதை தேர்ந்தெடுத்தனால்தான் அதை கேட்டேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்டது கிடையாது. இந்த பாட்டை இந்த 22வது நிகழ்ச்சியில் தான் இந்த பாடல் முதல் முறையாக வருகிறது. அதனால் அந்த சிறப்பு மோகன் ராமுக்கு சொல்லு. கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன், உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே. கவலை இல்லாத மனிதன், உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே. கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன், போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், மெய் தளராமல் கை நடுங்காமல், உண்மையை பொய்யை உணர்ந்தவனே, உலகத்தை அறிந்தவன் புரிந்தவன் அவனே. கவலை இல்லாத மனிதன், வாழ்க்கை என்பது நாடகமே, வந்து போனவர் ஆயிரமே, கொண்டு சென்றவர் யாரும் இல்லை, கொடுத்து போனதும் நினைவும் இல்லை. அந்த நாடகம் இன்னும் முடியவில்லை, மறுநாளைக்கு வருவதும் தெரியவில்லை. உலகத்தை அறிந்தவன் புரிந்தவன் அவனே. கவலை இல்லாத மனிதன். பாருங்க இவருடைய டெஃபினிஷன். வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி, கண்ணீர் வடிப்பவன் மூடனடா, காலத்தை வென்றவன் வீரனடா, நல் இன்பத்தை தேடி உறவாடு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சாங். இது வந்து பிரிஸ்கிரிப்ஷன். கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி, ஹவு டு வாழ துணிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சன்னியாசி, அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சன்னியாசி. அது டிபிக்கல் கண்ணதாசனுடையது. காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார், நாம் உடலை பார்ப்போம்,
நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். இப்படி இப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன். ஒரு கையிலே மதுவும் ஒரு புறத்தே மங்கையும் சேர்ந்து மகிழ்ந்து இங்கு சிறப்பாக வாழ்ந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தா என்றே இறைவன் என்னை கேட்பான். எவ்வளோ கவலைப்படுவார் அவர். அடுத்த பாட்டு வந்து வாஸ் வாட் இன்ஸ்பயர்ட் அனதர் போயட் நாட் டு லீவ் மெட்ராஸ் அண்ட் கோ பேக். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அண்ட் வேஸ்ட் டைம், பட் திஸ் இஸ் த சாங் தட் இன்ஸ்பயர்ட் வாலி டு ஸ்டே பேக் இன் காலேஜ் ஹவுஸ் இன் தட் லிட்டில் ரூம் விச் ஹவுஸ் நாகேஷ் அண்ட் ஸ்ரீகாந்த் அண்ட் சோ மெனி அதர்ஸ் டு கண்டினியூ ஹிஸ் குவெஸ்ட் ஃபார் ஃபிலிம் சான்சஸ். ஸோ இதை வாலியினுடைய புத்தகத்தில் இதை பார்க்க இதை எழுதியிருக்கார். அவரை வந்து ஊருக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தி திரும்ப இதில் இறங்க சொன்னது. அப்புறம் வாலி பெற்ற வெற்றிகள் வரலாறு. வாலி அவர் வந்து ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் அவருக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவார் எப்பவுமே. நல்ல எம் பாட்டியே என்கிட்ட வந்து கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காருப்பார் அப்படிமா, அதை முதல்ல கரெக்ட் பண்ணலான்னு தோணும், அப்புறம் அப்படியே விட்டுடுவேன் நான். ஏன்னா கண்ணதாசன் பாட்டுன்னு சொல்லிட்டானா அதை விட எனக்கு என்னடா காம்ப்ளிமெண்ட் வேணும்னு. இல்லை இது வந்து இதை கண்ணதாசனே சொல்லியிருக்கார். கண்ணதாசனுடைய கவிதை பாடல் தொகுதியில் வாலியுடைய ரெண்டு பாடல்கள் இருக்கு. கண்ணதாசன் வந்து வாலிட்ட அந்த புத்தகத்தை கொடுக்குறார். இது வாலியோட புத்தகத்தில் இருக்கு பதிவாய். அவர் வந்து சொல்லி கவிஞரே இது இந்த ரெண்டு பாட்டு என்ன ஒன்று அடாடாடா தம்பி தப்பாயிடுச்சே மன்னிச்சேன் அதில் இல்லை எனக்கு இல்லை பெருமை. தங்கன்னு சொல்கிறது பெருமை தானே, தகரன்னு சொன்னால் தானே நம்ம வருத்தப்படுவோம் அப்படின்னு வாலி சொல்லியிருக்காரு. இது பதிவாயிருக்கு. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி, ஏழையினுடைய மனசு இல்லை, மனசு அதன் அளவில் ஏழையா இருக்கு. நீ தான் அதை உயர்த்தணும், மனசு உயர்த்தணும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பாருங்க நம்ம தப்பாக நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதுனால தான் துன்பத்தை இருக்கும். நமக்கு என்ன இன்பம் இருக்கின்றத உணர்ந்து கொள்ள முடியாமல் எப்பொழுதும் நாம் துன்பத்தில் தவிப்பதற்கு காரணம் தவறான ஒப்பீடுகள் தான். நம்ம யாருமே கவனிக்கல, என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, கொஞ்சம் மேலே நிமிந்து பார். ஒவ்வொரு துறையிலையும் சாதித்தவர்கள் எத்தனையோ பேர் புகழ் பெறாமல் இருக்கிறார்கள். எனக்கு வந்து நான் வந்து ஐம் ஒர்த் ஸோ மச், எனக்கு நல்ல சம்பளம், நல்ல சம்பளம்ன்றது என்னன்னு சொல்லுங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஒத்துக்கிறேன். இதுதான் கரெக்டான ஆப்டிமம் சேலரி, ரைட் சேலரி. ஒன்று வாட்டர் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல், 10 லட்சம் ரூபா கொடுங்க, 10வது நிமிஷத்தில் எனக்கு 10வது அது, அவ்வளோதான். 10 நிமிஷம் தாங்கம்மா தாங்க. என்ன என்ன தெரியாதுல்ல, எத்தனை சைபர்னு தெரியாதுல்ல. 130 மில்லியன் மக்களுக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்பம் மிகுந்த உலகத்தில் ஒருவேளை சோறு தான் இருக்குது. குறப்படுறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்குது. உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அடுத்த பாட்டுக்கு நுழைவதற்கு முன்னால் அறிவிப்புகள். இது அறிவிப்பு நேரம். நாளை காலை என்னுடன் வர விரும்புவோர்கள்
வரலாம், நான் சிங்கப்பூருக்கு செல்லுகிறேன். அங்க ஒரு நாலு நாள் பயணம், ஒரு நாலு சொற்பொழிவு. இலக்கியமும் திரையசையும் நிகழ்ச்சி நம்ம ரசிகரஞ்சரி சபால் நடத்துகிறோம்ல, அது ஒன்று அங்கே நேஷனல் லைப்ரரியில் நடத்துகிறோம். அந்த ஊருடைய உள்துறை சட்ட அமைச்சர் திரு சண்முகம் அவர்கள் ரொம்ப மாண்புக்கு உரியவர்கள், என்னுடைய ரசிகரும் கூட. அவருடைய முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பெருமாள் கோவிலில் நலமே தருவான் நாராயணன் என்று பேசுகிறேன். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பரமகுருவின் பாத நிழலில் என்று முருகனை பற்றி பேசுகிறேன். அப்புறம் ஒரு அன்பர் வீட்டில் என்னுடைய கவிதைகளும் பாட்டுமா ஒரு ஜம்மா. 13-14 ஏப்ரல் மாதம் அங்கே நம்முடைய பாரதியார் நாடகம் நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் பார்த்துவிட்டு திரும்பி வருகிறேன். மெல்பர்ன் பற்றி குறிப்பிட்டார். 16-17 மெல்பர்னில் பாரதியார் நாடகம் நடக்கிறது. 2-3 ஒரு அன்பர் என்னை சிட்னிக்கு அழைத்திருக்கிறார். 2 நாட்களும் கண்ணதாசனை பற்றி மட்டுமே பேச வேண்டும், பாட வேண்டும் என்று. இப்படி நிகழ்ச்சிகள் இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி அம்மா கேட்பாங்க, ஹேமா அம்மா. 23 இங்கே நம்முடைய இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சியில் என்னுடைய உற்ற நண்பன் வழக்கறிஞர், வானவில் பண்பாட்டு மையம் நிறுவி, வருடா வருடம் வைபவமாக பாரதி விழாவை கொண்டாடும் க. ரவி அவர்கள் என்னோடு பங்கு கொள்ளுகிறார். 23 26 நம்முடைய வியாசர்பாடி குருமூர்த்தி ஐயா அவர்கள் நடத்துகின்ற கதை கதையாம் காரணமாம் தொடர் நிகழ்ச்சியில் தத்துவலோக அரங்கத்தில் பேசுகிறேன். 6:30 to 7:30 சினிமாசந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுவோம், அதனால் 6:30 to 7:30. அப்புறம் 29 ஆர்ஆர் சபா ரசிகரஞ்சனி சபாவில் சுபத்ர கட்டாயம் வரணும். இலக்கியமும் திரை இசையும் நிகழ்ச்சி, இந்த மாதிரி அருமையான பாடல்களை எடுத்து வச்சுருக்கேன். இலக்கியமும் திரைப்பாடல்களும் சேர்ந்தது அந்த நிகழ்ச்சி நடக்கிறது, அவ்வளோதானே. மற்றது அப்புறம் 29 அந்த நிகழ்ச்சியாக 30 காலையில் நாங்கள் ஹிமாலயஸ் போயிடுறோம், ஜாகேஸ்வர். ஆமாம், போயிட்டு ஒரு 4-5 தான். உங்களை ஒரு முறை விருத ஜாகேஸ்வர்லேருந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபோனில் தொடர்பு கொண்டீங்க. திரும்பி தீபாவளிக்கு திரும்பி வந்துடுவோம். தீபாவளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் அப்புறமா சொல்லிப்போம், சரியா? அடுத்த பண்ண ரெண்டு தான் நேரம் இருக்கு, ரெண்டு பாட்டுக்கு தான் நேரம் இருக்கு. அப்போ சரி, இந்த கதையை சொல்வோம். ராமசாமி அவர்கள் உள்ள வரதுதான் நமக்கு நேரம். ராமசாமி முரளியும் வரணும். அப்போ சரி, நினைக்க தெரிந்த மனமேங்கிற பாட்டு, ஒரு சின்ன கதை அதை குயிக்காக சொல்லிடுறேன். என் கசன் உமா மகேஷ் எஜ்ஜின்னு பேர். அவன் ஒரு முறை கவிஞரோட 60s வெளியூருக்கு போயிருக்கான். ஊர் மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல விரும்பலை. அங்கே போய் இது மாதிரி சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு உட்காந்துருக்கார். கவிஞர் உட்கார்றார், இப்படி பார்க்குறார், இப்படி பார்த்து ஒரு ஷாக். 2 நாள் ப்ரோக்ராம் அது. இப்படி பார்க்குறார், ஷாக்கு, புரியவே இல்லை. எழுந்து நிற்கிறார், பேச்சு வரல. இன்னைக்கு பேசணும், நாளைக்கும் பேசணும், 2 நாளைக்கு சேர்த்து நாளைக்கு பேசிடுறேன் அப்படின்னு வந்துட்டார் ரூமுக்கு. வந்து ஆஸ் யூஷுவல் ஹி டோல்ட் மை கசன், பாட்டிலை தர ஊத்துன்னு. அப்புறம் நீ எழுதுன்னார். இவனுக்கு தமிழ் எழுத வராது. ஸோ உட்காந்து இவர் சொல்ல 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 இங்கிலீஷில் எழுதுகிறான். அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு நீ நான் சொல்கிற நாளில் என்னை முதல்ல எழுதிக்கோன்னர். அவர் சொல்லது அது இங்கிலீஷில் என் நை அப்படி இப்படின்னு எழுதினோரான். சரி, அது படிப்பு இல்லை, நான் எப்போ கேட்டாலும் இதை படிப்பு இல்லை, ஏன்னா இந்த மூடில் தான் எனக்கு இது வரும் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, லைஃப்பில் ஒருத்தன் ஒரு முறை தான் காதலிப்பான். நான் ஒருவளை காதலித்தேன், அவர் என் வாழ்க்கையில் இல்லை என்று முடிவாகிவிட்டது. என் பாதை தொடங்கியது நான் கவிஞனானேன். இன்னும் இன்றைக்கி ஃபேமஸாக வந்து இங்கே வந்து உட்காடுறேன், உட்காந்து ஆடியன்ஸில் பார்க்குறேன், ஃபஸ்ட் ரோவில் உட்காண்டிருக்காவ, எனக்கு எப்படி பேச்சு வரும் அப்படின்னு எழுதப்பட்டு இதை எழுதி இதை வாங்கின்னு போயிட்டார் இவர். கவிஞர் எழுத சொல்லி இந்த நாப்கினில் எழுத சொல்லி அந்த நாப்கினை மடித்து வச்சுட்டு சஃபிஷியண்ட்டாக அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்பொழுது அதை கொண்டு போய் அந்த பாட்டை வந்து திரைக்கு கொடுத்து நம் கைக்கு வந்தது தான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. இந்த பாட்டில் இந்த பல்லவி மட்டும் அந்த ஒரு வரி மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதையாவது உங்களால் நினைவாக மறக்க முடியுமா? ஒன்லி எ யோகி கேன் ஃபர்கெட் சம்திங் டெலிபரேட்லி. நம்மால் முடியாது. நான் இன்றிலிருந்து இதை மறந்து விடுகிறேன், பண்ணி பாருங்க, முழுக்க ஞாபகம் வரும். அதனுடைய கிளைக்கதைகள் உபகதைகளோடு சேர்ந்து ஞாபகம் வரும். இந்த சாதாரண வார்த்தை இல்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதுன்னு தெரியாது.
அதனால்தான் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்றுன்னு கேட்டார் அவர். அதனால் இது இது சாதாரண பல்லு, ஏதோ ஒரு பெண்ணு சோகத்தில் பாடுறதா அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. நினைக்க மனசுக்கு நினைக்கத்தான் தெரியும். ஓயாத நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உபகரணத்துக்கு பெயர் தான் மனம். மறப்பது மனம் அல்ல, மதி. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மான்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த பாட்டு வரும்போது அதை நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா, அன்பே மறைய தெரியாதார். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா, தலைவா என்னை புரியாதா. என்ன பாட்டு யோசிப்பாரு. Embrace your eyes and let peace embrace your heart, something like that. அதிலேந்து வந்தது தான் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே. திருமதி அனு ரமேஷ்னு கஸ்டம்ஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அற்புதமான கண்ணதாசன் ரசிகர். குரோம்பேட்டில் அவங்க கூட ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது இந்த பாட்டை குறிப்பிட்டாங்க. அந்த கவிதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ப்ளீஸ். ஒரிஜினல் இங்கிலீஷ் இது. ஷீ டோல்ட் ஹிம், ஹீ செட் ஒரு நிமிஷம் அது திருப்பி அப்படியே மெதுவாக. இது வந்து இந்த ஒரு ஒரு பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அனதர் சாங் விச் இஃப் யூ ஹேவ் டைம் வில் டூ, பட் அதர்வைஸ் லெட் மீ அட்லீஸ்ட் மென்ஷன் த சாங். என் கசின் இப்போ சொன்னேன் உமா மகேஷ் ஹெஜ்ஜின்னு, டாக்டர் பி கிருஷ்ணன் அவள் அப்பா வந்து எட்வர்ட் ஹில்ஸ் ரோட்டில் அவள் விட்டு மொட்டை மாடியில் டீன் மார்டின் சாங் ஒன்று அபவுட் ட்ரீம்ஸ். அதுலேருந்து அது அதனுடைய சாராம்சத்தை எடுத்து எழுதினதான் கையோடு அங்கேயே உட்காந்துன்னு. இதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷில் சொல்லுங்கோ, எக்ஸ்பிளைன் இட் டு மீன் சொல்லி எழுத பாட்டு தான். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அது வந்து ட்ரீம்ஸ், இஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ எல்லாமே, அப்புறம் என் லைஃப்க்கு எனக்கு என்ன குறைச்சல் அப்படி இப்படின்னு வரும் அந்த மாதிரி பாட்டு. அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி. சி சோ மெனி டைம்ஸ் ஏதோ ஒரு பொறியிலேருந்து தூக்கு வர. ரெண்டு வரி பாடிக்கலாம்ப்பா, பாடிக்கோ. எது நினைப்பதா வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது,
பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அவ்வளவுதான கத்தடி ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அன்றும் அமைதி இல்லை ஒரு வானம் ஒரு நிலவு ஒரு நெஞ்சம் ஒரு கண்ணதாசன் ஒரு கண்ணதாசன் சரி காலையில் நான் ஓர் கனவு கண்டேன் அதை கண்களில் இங்கே எடுத்து வந்தேன் எடுத்ததில் ஏதும் தரர் குறைந்து விடாமல் தரர் கொடுத்து விட்டேன் உந்தன் கண்களிலே 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 தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் என்றும் தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன் மனமின் மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க மையிட்ட கண்கள் சிவந்திருக்க இருக்கரம் நீட்டினர் திருமுகம் காட்டிட்டர் தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே For the benefit of everybody and I think Murali Vantara illiya illa illa Ramasami ayya inge vandu okandutar okay illa adutha ipdi anichura porar niraivaga na are we waiting Do we go one song or shall I ipo panna mara rendu paata illa andha oru paattu neenga eduthu vacha paattu mudichiru two ena rendu kadha irukke seri I'll oru sad song adu paada venda kadhaiya mathra sollidren oru naal kaarthala sir ipdi sollittu indha kootathil nu poga mudiyadhu oru naal kaarthala 7:30 manikku veetla irken kavingar varar engada appa na ennoda room keela appo I was married by then I was downstairs அப்பா இது மணி 7:30 தான் ஆறுது சரி சரி ஃபோன் போடு நான் வந்திருக்கேன்னு சொல்லு அந்த காலத்து ஃபோன் கருப்பு ஃபோன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் ரெண்டு இப்படி சுத்தணும் ரெண்டு எக்ஸ்டென்ஷன் ஒரு பட்டன் இருக்கும் அப்புறம் பஸர்னு ரெண்டு இருக்கும் ரைட் சைடில் அமைக்கினா அது மெயின் ஃபோன் வரும் பஸர் அமைக்கினே அப்பா எடுக்கிறார் அப்பா கவிஞர் வந்திருக்கார் எதுக்கு அவர் கேட்கறது டே நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்டா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அவனை நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லு கேட்டுருக்கார் அவன் இப்போ ஒன்று ஒரு ஹேபிட் ஒன்று வந்திருக்குப்பா அவனுக்கு அதை விட்டுட்டு திருந்தி திருப்பி வர சொல்லு ரெண்டு பேரும் விஸ்கி சாப்பிடலான்னு சொல்லு அவர் கேட்டுருக்கார் எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல சரிப்பா அங்கிள் கேட்டுதுரா அவன் கோபத்தில் இருக்கான் சரி நான் ஊருக்கு போகிறேன்டா லாய்ட்ஸ் ரோட்லேருந்து நேராக கோபால்புரம் கோபால்புரத்தில் சத்யா மூவிஸ் அவங்க ஆஃபீஸ் அங்கே போனார் உட்காந்தார் வீரப்பனுக்காக அவருடைய மாப்பிள்ளைக்காக எழுதி கொடுத்த கடைசி பாட்டு அவரோடது கண்ணே கலைமானே அங்கேருந்து நேராக ஏர்போர்ட் வி நெவர் சா கவிஞர் அகேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா புலம்பியிருக்காரு பாருங்க டில் மை ஃபாதர் டைட் இன் 1991 போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு வந்தானேடா அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே திருப்பி இன்ஃபேக்ட் நம்பர் ஆஃப் தீஸ் ஓல்ட் சாங்ஸ் எங்கள் அப்பா அந்த பீரியடில் வந்து இதை எடுத்துன்னு வர சொல்லுவார் வீடியோ கேசட் அப்போ விஹெச்எஸ் தானே அதை உட்காந்துட்டு போட்டு பார்த்து அப்போ தான் எனக்கு நிறைய பாட்டுகளே ப
பரிச்சயமாச்சு ஏன்னா தேவர் ஆல் ரிலீஸ்ட் வென் ஐ வாஸ் 6 அண்ட் 7 அண்ட் 8 ஸோ தெரியாது ஸோ தேங்க்ஸ் டு தட் ஃபேஸ் ஆஃப் மை ஃபாதர் வேர் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்ட் பட் இதே மாதிரி இன்னொரு நாள் கார்த்தால வீட்டுக்கு வரார் எகெயின் இப்போ வந்து ரிவர்ஸ் கோபால்புரத்துலேருந்து இங்கே வரார் அவங்க அண்ணா ஏஎல் சீனிவாசன் ஆஃபீஸ் அவருக்காக ஒரு பாட்டு எழுதிட்டு நேராக இங்கே வரார் எங்கள் வீட்டில் என்னன்னாக்க எங்கள் தாத்தா பேர் ஏ வி ராமன் ஹி வாஸ் ஏ வெங்கட்ராமன் அந்த வி எங்கள் அப்பாவுக்கு இனிஷியலாக வந்தது வி பட்டாபிராமன் வி பி ராமன் அந்த பட்டாபிராமனில் பி எனக்கு இனிஷியலாக வந்தது என் அஃபிஷியல் நேம் பி வி ராமன் எனக்கு தாத்தா பேர் வெங்கட்ராமன் என் தம்பிக்கு எங்கள் பாட்டி ப்ளஸ் எங்கள் அம்மாவோட அப்பா பேர் சுந்தரம் ஸோ பி சுந்தர் ராமன் அவன் பி எஸ் ராமன் கடைசி தம்பி பி ரகுராமன் பி ஆர் ராமன் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ராமன்ஸ் நேரம் வந்த ஏ பாலா உன் வீட்டை பற்றி ஒரு பாட்டு எழுதிட்டு வந்தேன் ராம ராம ராணனே தீ ரமே ராமே மனோரமே அதில் அந்த பாட்டு தான் இது லக்ஷ்மி கல்யாணங்கிற படத்து ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி இது இப்படி ஒரு விளக்கம் கேட்டதே இல்லை இந்த பாட்டுக்கு நம்ம கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலிக்கு தெய்வம் அந்த சீதாராமன் சுவாரஸ்யமாக பேச மோகன் ராமன் அரசாள வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்கார ரூபம் அந்த சுந்தர ராமன் ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன் வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன் ராமன் எத்தனை ராமனடி வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனின் கைகளில் நான் பயம் ராம் 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 I am immensely thankful to Ramanan. ஏன்னா எனக்கு வருத்தமே கவிஞர்கிட்ட சுந்தர் ராமன் அடுத்த தம்பியை பாடிவிட்டார் ரகுராமன் கடைசி தம்பியை பாடிவிட்டார் இந்த வெங்கட்ராமனை விட்டு வச்சாருன்னு வருத்தம் இன்னைக்கு மோகன் ராமன் பாடிவிட்டார் ஸோ அந்த ஒரு மனதிலிருந்து அந்த குறையை தீர்த்ததற்கு நம்ம அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து சுவாரஸ்யமான பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கண்ணாசனை பற்றி கேள்விப்படாத தகவல்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்ட கல்வி கலைஞர் பன்முக கலைஞர் திரு மோகன் ராம் அவர்களுக்கு நம்முடைய வளமான கரவொலியால் நன்றியை சொல்லி இந்த ஆடியன்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னொரு பாட்டு வச்சுருந்தேன் எங்கள் நெய்பரோட பாட்டு அதை விட்டுட்டேன் பாடலை அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்னு நிறைய பேருக்கு அது பார்த்துருப்பீங்க டைட்டில் கார்டில் பாடல்கள் வாலின்னு போட்டு அதோ அந்த பறவைன்னு பிராக்கெட்டில் போட்டு கண்ணதாசன் போட்டிருப்பா காற்று நம்மை அடிமை என்று விடுவதில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறுப்பதில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அதோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடும் நம்முடைய காலங்களில் அவன் வசந்தம் அடுத்த நிகழ்ச்சி பாரதிய வித்யா வித்யாபவன் நடத்தும் இசை விழாவின் ஒரு பகுதியாக இங்கே நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை நிகழ்ச்சியாக 5:30 இங்கே நடைபெறும் அதில் நம்முடன் பங்கு பெறுபவர் நீங்கள் எல்லோரும் நன்கறிந்த தமிழறிஞர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் இப்போ நம்ம விருது வழங்கும் நேரம்
ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தேர்ந்த ரசிகர் விருந்து கல்வி கலைஞர் திரு மோகன்ராம் அவர்கள். கல்வியில் வல்லவர்களில் பலர் கலைஞர்களாக இருப்பதில்லை, கலைகளில் வல்லவர்கள் பலர் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பதில்லை. கல்வியிலும் கலையிலும் திறமை கொண்டவர்களாக விளங்குபவர்கள் ஒரு சிலரே. அந்த ஒரு சிலரில் சிறந்து விளங்குகிறார் பன்முக கலைஞர் திரு மோகன்ராம் அவர்கள். 1956 புகழ்பெற்ற வழக்கறிஞர், அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் அஸ் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு திரு வி பி ராமன் அவர்களின் மூத்த மகனாக பிறந்த மோகன்ராம் வேதியியல் பட்டதாரி, மேலாண்மை துறையில் முதுகலை டிப்ளமா பெற்றவர். ஒரு தொழில் நிறுவனம் உட்பட பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தினாலும் இவர் முத்திரை பதித்தது கலைத்துறையில்தான். ஏறத்தாழ 120 திரைப்படங்களிலும், 5000 தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும், பல விளம்பர படங்களிலும் பலவிதமான பாத்திரங்களை ஏற்ற மக்களின் பாராட்டை பெற்றவர். பெரும் நிறுவனங்களின் அலுவலகர்களுக்கு இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் பயனுள்ள சுவாரஸ்யமான பயிலரங்குகள் நடத்தி வருகிறார். திரைப்பட காட்சிகளை வைத்து வாழ்க்கை திறன்கள் பற்றி இவர் நடத்தி வரும் வகுப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இவர் பல முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராகவும் நெறியாளராகவும் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார். ஊக்கம், உற்சாகம், உழைப்பு இவை ஒரு சேர விளங்கும் தாய்ப்பாசம் மிக்க கல்வி கலைஞர் திரு மோகன்ராம் அவர்களுக்கு தேர்ந்த ரசிகர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அவருடைய கல்வி சார்ந்த கலைப்பணியில் அவர் மேன்மேலும் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று பராசக்தியை வேண்டுகிறோம். 16 அக்டோபர் 2018 பாரதிய வித்யா பவன், மா முரளி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், சென்னை. This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayyar, is known for its melting magic, the divine Mysore Pak, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built. Built with love and care. And in time, they will become our strongest bond.